செல்லச்சாமே, உங்க பானகிட்ட வாழைக்கண்ணு எடுத்து வை. ஏமா, எல்லாருமே ஒண்ணும் தெரியாத மாதிரி சும்மா உட்காந்துருந்தா எப்படி? நம்ம பொங்க வச்சதுக்கு அப்புறம் தான் ஊர் சனம் எல்லாம் பொங்க வைக்க. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அங்க பாருங்க, எல்லாம் காத்துட்டு இருக்கிறாங்க. என்ன மாமா பண்ண சொல்லுங்க? நம்ம வீட்டு பையனையும் காணும், அவங்க வீட்டு பொண்ணையும் காணும். ரெண்டு பேர் வரட்டும், அதுக்கப்புறம் அரிசி எடுத்து போடலாம். அம்மா, அம்மா, கதவு தொடங்கம்மா. அம்மா, ஐயோ, பூட்டிட்டு போயிட்டாங்க போல இருக்கே. என்னால முடியாது சொன்ன, இப்ப பாரு. என்னால ஏற முடியாது சொன்னேன், இப்ப ஏறிட்ட பாரு. முதல்ல நீ இறங்கு. இறங்கு. ஐயோ, நான் எப்படி? அட இறங்குனா மாமா. என்ன மாமா மச்சனிட்டு இறங்குனா? வசரத்தை பார்த்து பயந்துட்டாலோ. ஹலோ, பயப்படாதண்ணா. என்னடி ஆயிடுச்சு? ஏன் தூங்குற? அது வந்து சொல்லு. சி, போங்க மாமா. நீங்க இடுப்புல கை வச்ச உடனே எனக்கு என்னவோ ஆயிடுச்சு. ஆகண்டி ஆகும், போடி. எனக்கும் என்னமோ ஆயிருச்சு. என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? என் முதுகு பக்கத்துல என்னமோ ஆயிருச்சு. நான் விடல பையன், அப்ப வினயமா போயிடும். கொஞ்சம் ஒத்திக்கோங்க. ஜெய ஆஞ்சநேயா. போடுங்க.
அடுத்த வருஷம் அந்த வீட்டு ஆளா இருந்து அரிசி எடுத்து போடணும். கொஞ்சம் எப்படி வரீங்களா, நாங்களும் அரிசி போடணும். அரிசி மேல இருக்கு அப்பச்சி, அரிசி களையாம இருக்கு. அதான் ஒண்ணும் பேசாத, அரிசி எடுத்து போடு. என்ன விளையாட்டு இதெல்லாம்? இந்த அரிசி வந்துதான் நாங்கெல்லாம் சாப்பிடணும். போடு, மரியாதையா போடு. போடுறது தெரிய மாட்டேங்குது, தள்ளுங்க. கொண்டு போய் குள்ளையா கொண்ட வீட்டுல கொடுத்துட்டு பிள்ளையார் ஒரு முக்கல் நிக்கிறேன், வந்து சேரு. யோ, பொழைக்கிற பொம்பளை அந்த விளங்காத வீட்டுக்கு போவாளாயா? நல்ல நாள் அதுமா என்ன வீட்டுக்கு போக சொல்றியே? பழத்தை பிச்சு வாயில் வைக்கும்போது ஏன்டா லொய்யோ லொய்யோங்கிற? எட்ட பழம் தின்ன கூடாதுன்னு சாங்கியத்துல சொல்லி இருக்குதுல்ல. ஏ தின்ன என்ன, இந்த ஊர் உலகம் அழிஞ்சு போயிருமா? அழிஞ்சா அழிஞ்சிட்டு போட்டு விடு, என்ன ஒரு பிரசிடண்ட் ஆகிறதுக்கு யோகியத இல்ல. இந்த ஊர் நாசமா போட்டு. எட்ட பழம் தின்னா ரெண்டு குழந்தை பிறந்துரும்ல? பிறந்தவன் மூண்டாடிக்கு தானே பிறகு. பின்னடுறா, அந்த காலத்துல எனக்கு ஒரு நாய் பொண்ணு கொடுக்கணும்னு சொல்லிட்டேன்ல. வயசு 60 ஆகி போச்சு, இன்னும் 50 சுத்திட்டு இருக்கிறேன். எனக்கு போய் ரெண்டு பிறகு மூணு பிறகுனா எங்கிருந்து பிறகேன்? ஏடா கல்யாணமே பண்ணாம பிள்ளை பாத்துக்கிட்டு நீ கும்பிட கடவுளா? மனுஷன்டா சாகித சொல்லிக்கிறாங்களா? ஏடா எவன் எது சொன்னாலும் ஏன் எதுக்குன்னு கேட்கறதே கிடையாது, அப்படியே மண்டை மண்டி ஆட்டிட வேண்டியது. அதை குழச்சு பூசிக்கிறான் பாரு, நெத்தில கலர் கலரா. ஐயோ சாமி! என்ன சாமி? ஏங்க நல்ல நாள் அதுவுமா சாமியை போய் திட்டிக்கிட்டு? வாங்க போலாம் கோயிலுக்கு. ஆட இன்னைக்கு கடை வெட்டல. ஏடா முதலே சொல்லிக்கலாம்ல, அங்க போய் சாப்பிடலாம்ல, ஒரு வயசு சோறாவது மிச்சமா இருக்கும்ல. இது ஏறலாம் கிடையா? ஏடா நம்ம போகணுமா? ஏண்டா நம்ம தோட்டத்துல வேலை செய்யற முன்னாடி தான் நாம செட்டப் பண்ண முடியும். பின்ன அடுத்த தோட்டத்துல வேலை செய்யற முன்னாடியே நாம செட்டப் பண்ண முடியும். அந்த கவுண்டர்ல என்ன பண்ணுவேன்? நாம பேராசை படக்கூடாதுரா? உனக்கு கல்யாணமே ஆயிடுச்சா? இல்லைங்க, எனக்கு அந்த அபிப்பிராயமே இல்லைங்க. அந்த அபிப்பிராயம் வந்தது மாட்டின. ஏண்டா எல்லாத்தையும் காலை எடுத்து சொன்னா எல்லாரும் எங்க போயிட்டாளுங்க? நம்ம சத்திராஜி படம் ரிலீஸ் ஆயிருக்கலாம், எல்லாம் பொள்ளாச்சி போயிட்டாளுங்க. அது என்ன அந்தாள் படம்னா எல்லாம் ஏறிட்டு பொள்ளாச்சி போயிடாளுங்க. நம்ம இருக்கா அந்த நம்ம சொந்தக்காரர் தானே அவரு. அதை வெளியில் சொல்லாத. ஏன் அட, அந்த ஆள் நம்மளுக்கு சொந்தம்னா நம்மளுக்கு பெருமை, நாம சொந்தம்னா அந்த ஆளுக்கு கேவலம்ல. சரி நீ போய் வீட்டுல கேரில சோத்த எடுத்து வந்துரு, நான் இப்படியே உட்காந்து வயக்காட்டு பாத்துக்கிறேன். எதுக்கு? அட இங்க உட்காந்து பார்த்தா தாடா உழுத வயலு உழுகாத வயலு போரிங் காரு பம்பு செட்டு எல்லாம் நல்லா தெரியுதுல. நீ போய் எடுத்துட்டு வா, போடா. ஒரு நாளைக்கு ரெண்டா பிச்சு வாயில போற நாள் என்பாரு. ஓடே போற, வாங்கப்பா வாங்க. என்ன ரெண்டு பேரும் ஒன்னா சோடி சேர்ட்டு வரீங்க? என்ன பாலத்து மேல உட்காந்துருக்கீங்க? வயக்காட்டுக்கு வந்தேன், கொஞ்சம் பேத்திகளை குளிச்சுட்டு இருந்தாங்க. சின்ன பிள்ளைங்க வாய்க்கால் இறங்கினா போதுமாப்பா, வாலிய பசங்க தூள தாங்க முடியறதில்ல. அதுதான் பெரிய மனுஷங்கிறது.
பெருசு நானுங்க வந்து உட்காந்துனா சில்வர் பசங்களை சேட்டு பண்ண மாட்டானுங்களா? வாஸ்தவம்தா மாமா, விஷயத்துக்கு வருவோம். என் பையனுக்கும் இவர் பொண்ணுக்கும் கல்யாணம், உங்களுக்கு பத்திரிகை கொடுக்கலாம்னு வந்திருக்கிறோம். அட போங்கப்பா, பத்திரிகை கொடுத்தா மூணாம் மனுஷனாங்க பாரு. என்னமாமா பேசுறீங்க? ஊருக்கு பெரிய மனுஷன் நீங்க, முத பத்திரிகை உங்களுக்கு தானே கொடுக்கணும். சரி கொடுங்க, கொடுங்க மாப்பிள. தெய்வமே மாமா, நீங்க கல்யாணத்துக்கு அவசியம் வரணும். நம்ம வீடு கல்யாணமாப்பா, நானும் இல்லாமையா? எல்லை போட்டு கூட வேண்டாம் மாமா. இருட்டு மாமா, இன்னும் நிறைய இடத்துக்கு போய் கொடுக்க வேண்டியது இருக்கு. சரி உங்க தோட்டத்துல இல்லாத இல்லையா? சரி காரி இது மாமா, அவசியம் வரணும் மாமா. ஏங்க கல்யாண பத்திரிக்கை, அத போய் எங்க கிளிக்க போறீங்க? என்னடா டேய், இந்த ஊர்ல ஒருத்தன் எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டான். வயசு 60 ஆச்சு, ஆக்கி போறது கால இல்லாம லோ லோ லோன்னு ஒத்த நாய அழைச்சிட்டு இருக்கேன். இவனுக்கு பஞ்சாயத்துல ஒரு நல்ல நாள் பாத்துற கூடாது, உடனே பத்திரிக்கை அடிச்சு வந்துருவானுங்க. அந்த கல்யாணத்தை நான் போகணும். அர்த்தம் கட்டவனாகிறியா? துப்பணியாடா உங்களை துப்புவானா? ஈ உள்ள போய் நீ என்ன ஏமாத்தின? சரி நான் ஏமாந்துட்டேன். என்ன ஏமாந்துட்டேன்? மழை மழை எல்லாரும் வேலை பாருங்கப்பா. போங்க போங்க, இலையை போடுங்க போங்க. நீங்க எங்க வெளியே போறீங்க? பொண்ணு வீட்டுக்காரனுக்கு பொறுப்பு இல்ல, பையன் வீட்டுக்காரனுக்கு பொறுப்பு இல்ல, அதான் சமையல் கட்டுக்கு போயிட்டு இருக்கேன். மாமா உங்க காலில் வேணா விழுந்து கும்பிடுறேன். நீங்க சமய கட்டு பக்கம் போகாதீங்க. இன்னைக்கு ஒரு நாளாவது நாங்க நல்ல சாப்பாடு சாப்பிடுறோம். நான் சமைக்க போறேன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? சாப்பிட போறப்பா. தெரியாம புடிச்சிட்டமா? ஐயோ ஐயோ, நல்ல நல்ல அதுவும் அடிபட்டுச்சே. ஐயோ ஒண்ணுமே காணும். நல்லாரு நல்லாரு, 16 பெற்று பெரு வாழ்வு வாழ்வு. எந்திரப்பா. ஏண்டி உனக்காக துடிச்சிட்டு இருக்கிறேன், ஆசீர்வாதமா பண்ற? பின்னமா பண்றது? அக்கா கல்யாணத்துக்கு தம்பி வந்து கால விட ஆசீர்வாதம் பண்ணாம இருக்க முடியுமா? ஐயோ மாமா வலிக்குது. உன் கால உழைச்சல்ல, என் கண்ணத்துல உனக்கு கூடு, உன் காதை விட்டுறேன். என் கண்ணத்துல உனக்கு கூடு, உன் காதை விட்டுறேன். குடுக்குறேன் விடுங்க. ஐயோ கெட்ட மேலும் கூட்டிட்டாங்களே, உன் கூட பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான். மூஞ்சி பாரு. கண்ணத்துல ஒரு முத்தம் கேட்டதுக்கு தொப்பல சுத்தி 14 ஊசி போட வச்சிட்டாலே. மாலை போட்டு தண்ணி அடிக்காம உடம்ப சர்வீஸ் பண்ற மாதிரி இந்த ரெண்டு நாளைக்காவது என்னுடைய சமையல நான் சாப்பிடாம நல்லதா சாப்பிட்டு உடம்ப தேத்திக்கலாம். ஏன்டா இப்படி பண்றீங்க? இல்ல அப்பச்சே, என்ன நொல்ல அப்பச்சே. வட்டி குட்டு ரெண்டு கிழமைகளும் சைலண்ட் ஆயிட்டானுங்க. எனக்கு சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ண மாட்டேங்கன்னு சொல்றான். ஏற்பாடு பண்ணுங்கடா. எனக்கு பிரசரா எப்படி?
உன்னை ஒரு பெரிய மனுஷன் நினைச்ச உங்ககிட்ட போய் கேட்ட பாரு, என் புத்திய செருப்பால் அடிக்கணையா? இல்லடா, நான் போட்ட போர்ல போய் ஏற்பாடு பண்ணுவானுங்க பாரு அவனுங்க. இந்த ஜிலேபி முறுக்கு பழம் இதெல்லாம் சாப்பிடறதுக்கு பேர் தான் பஸ்மைட்டாக்கா. சும்மாரா, எல்லாத்தையும் அங்க கொண்டு போய் வைங்க. ஏயா, இங்க ஒரு மனுஷி குனிஞ்சு வேலை பாத்துட்டு இருக்காரு தெரியல? என்னங்க அடிச்சு பூ மேல எரிஞ்சிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி முழிக்கிறியா? நான் கட்டிலதாங்க பூ போட்டிருந்தேன், அது ஸ்லிப் ஆகி உங்க மேல படுறோம் போல இருக்கு. பாத்தீங்களா, நீங்க இந்த ரூமுக்குள்ள வந்ததுல இருந்து எல்லாமே ஸ்லிப் ஆகுதுங்க. ஆமா, எதுக்கு இப்படி மாஞ்சி மாஞ்சி பூ கட்டிருக்க? மெத்த எல்லாம் ஒரே பூவா இருக்கு. வாட் இஸ் மேட்டர்? என்னங்க இது, ஃபர்ஸ்ட் என்ன போட்டுதானே ஆகணும், பூ போடாம எப்படிங்க ஃபர்ஸ்ட் நைட்? ஓஹோ, என்ன இந்த மல்லிகைப்பூ இருக்கே, இது ஒரு கெட்ட ஜாதி பூங்க. அது ஏனுங்க இந்த பூ வாசனை மட்டும் சும்மா கும்னு ஏறுது? ஏறும்பா, உனக்கு ஏறும். சத்தியமாங்க, உங்க வயசு பொண்ணுங்க இந்த பூவை தலையில வச்சுக்கிட்டு பக்கத்து கூட வர வேண்டாங்க. அங்கெங்கயாவது தூரமா நடந்தா கூட சும்மா பக்குன்னு இழுக்குங்க. அது ஏனுங்க? அது ஒண்ணும் இல்லப்பா, உனக்கெல்லாம் பூவ தலையில வச்சுட்டு ஒரு பொண்ணு போனோங்கிற அவசியமே இல்ல. தலையே இல்லாத முண்ட போனா கூட உனக்கு தூக்கும். நியாயமா உனக்கு எல்லாம் இங்க ஒரு கிண்ணம் கட்டணும். எதுக்குங்க? ஜொல்லு வடிஞ்சா சட்ட நினையாம இருக்கிறதுக்கு. பின் என்னையா, விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த மல்லிகைப்பூவ தலையில வச்சுக்கிற பொம்பளைங்க நாங்க. எங்க கிட்டயே நீ மல்லிகைப்பூ பத்தி அள்ளி விடுறியா? இந்த பூவை பத்தி முழுசா உனக்கு தெரியுமாயா? உனக்கு தெரியுமா? தெரியும். அப்ப சொல்லு. சொல்றேன், இந்த மல்லிகைப்பூ இருக்கே அது ஒரு டைப்பான பூ. இது விரியறதுக்கு முன்னாலையும் வாசம் இருக்காது, விரிஞ்சிட்டாலும் வாசம் இருக்காது. விரிய விரிய தாயா விஷயமே இருக்கு. ஐயோ, அசத்திட்டாளே! நீ என்னடானா, பத்து மணிக்கு நடக்க போற சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏழு மணிக்கே பூ போட்டு வச்சிருக்க? அவங்க ரெடி ஆகி வரத்துக்குள்ள இதெல்லாம் காஞ்சி கருவாடாயிராது. ஏமா, உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பத்தி ஒண்ணுமே தெரியாது நினைச்சேன். எனக்கு ஒண்ணும் தெரியாது நான் சொன்னேனாயா? சுத்த விளக்கன்ன மாதிரி பேசுறியே. இந்த ஊர்ல இருந்து புதுசா கல்யாணம் ஆயி போற பொண்ணுங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்ட பத்தி பாடம் நடத்தி அனுப்புறதே நான் தான். உங்க அக்காக்கும் சொல்லி கொடுத்துருப்பேன், எங்க அண்ணன் பொண்டாட்டி ஆச்சேன்னு விட்டுட்டேன். ஏன் சர்வீஸ்ல நான் எத்தனை கட்டுல பாத்துருப்பேன், இதெல்லாம் என்ன கட்டுல ஆயாது. இத விட பெரிய பெரிய கட்டுலாம் நான் பாத்துட்டேன். கட்டில் பஞ்சாயத்துல கர கண்ட மாதிரி பேசுறேடி. ஏமா செல்வி, நிசமாவ சொல்ற? என் மேல நம்பிக்கை இல்லல்ல? இப்ப பாரு எங்க போற, கதவை சாத்தாலே. சினிமாவுல பார்த்துதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கத்துக்கிட்டியா? ஆமா, நான் பார்த்த எல்லா சினிமாலயும் இதுக்கு மேல எங்க காட்டுறான், கப்புல லைட் ஆஃப் பண்ணிடுறானே. அப்படினா லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்குமோ அது உங்களுக்கு தெரியாது. வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்போ கொடுமை என்னன்னா, லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்குமோ அது மட்டும் தான் எனக்கு தெரியும். தெரியுமா? ஐயோ சொல்லுங்க மாமா, மாமா சொல்லுங்க மாமா. இரு, என்னோட ரொம்ப அவசரப்படுறியே. கை கை அங்கே வைப்பாங்க, கையெடு, நீ தோல் மேல போடு, கெட்டிமா புடி, புடிச்சியா? அப்படி சரி, பயப்படாம பயப்படாம அப்படியே கிட்ட வரணும். கிட்ட வந்து 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 ஐயோ மாமா, விடு மாமா. ஐயோ எங்க அப்பா? யோ ஜாக்கெட் என்னையாச்சு? நான்
ஒரு வாரமா வந்துட்டு இருக்கோம். சாயங்காலமா சாயங்காலம் வந்தற துணி இருக்குதா இல்ல வித்து தின்றியா? என்னமா இப்படி சொல்லிட்டு இருக்க? ஜாக்கெட்லாம் தச்சாச்சு, இனிமே கை மட்டும் தான் வைக்கணும். யோ சாயந்தரம் வருவோம், நீ ஜாக்கெட் தரல, நீ வைக்க வேண்டாம் கைய, நாங்க வைக்கிறோம். யோ இதுகெல்லாம் மோசமான சுருக்கு பைங்க, இது கிட்ட எல்லாம் வச்சிக்காத, அப்புறம் கக்கத்துல எடுத்துட்டு போயிருங்க. யோ மூடிட்டு என்ன பத்த அம்மா வந்துட்டானுங்க தைக்கிறதுக்குன்னு. என்னடே இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, டெய்லரிங் கத்துக்கிறீங்களா? இல்லம்மா தயக்கார தம்பி ஊருக்கு புதுசு, அதான் அந்த ஊரை பத்தி எல்லாம் சொல்லி கொடுத்து. ஓசில டீ குடிச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு கட்டு பீடியும் வாங்கிட்டேன்ல, உங்களை திருத்தவே முடியாதுன்னு. கொஞ்சம் ஜாக்கெட் தைக்கணும். ஜாக்கெட் தானே தச்சிருவோம், அளவு ஜாக்கெட். அளவு ஜாக்கெட் இல்லையே, இதா இருக்கு பரவாயில்லையா? அப்ப உங்க அளவு எடுக்கணும், எடுத்துக்கோங்க. ஐயா வேணா வேணா. ஏன்ன அளவு மட்டும் எடுக்கவே வேணாமா? ஐயோ என்ன அளவு இல்லாம எப்படி ஜாக்கெட் தைக்க முடியும்? அளவு எடுத்தா தானே ஜாக்கெட் வெட்டலாம். அது சரிதான், அளவு எடுக்க தெரிஞ்சா உன் மாமே வெட்டுவானே, அப்புறம் ஜாக்கெட் தைக்க ஆள் வேணாமா? யோ தள்ளியா, கொஞ்சம் கைய தூக்குமா? கை தானே. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், நல்லா எடுங்க. அசத்திருவோம், மூச்சை உள்ள இழுமா? போதும் போதும் போதும், ரொம்ப இழுத்தின்னா ஜாக்கெட் லூஸ் ஆயிடும். இதுக்குதான் அப்பவே சொன்னேன் அளவு எடுக்க வேணாம்னு, கேட்டீங்களா? விடிய இப்ப கொஞ்சம் வந்து அளவு இருந்து எடுப்பானே, என்ன பண்ண போறீங்க? அட போய ஏண்டா, இந்த டீய குடிச்சல வந்து வயிறு ஒரு மாதிரியா இருக்குல்ல? ஆமா எனக்கு கூட ஒரு மாதிரியா தான் இருக்கு. வாடா ஓடிடலாம், இப்ப உங்க அப்பே வரவேண்டி. என்னப்பா? இல்ல டவுனுக்கு ஒரு முக்கியமான வேலையா போகணும், சாயங்காலத்துக்குள்ள ரெண்டு சட்டையை தச்சு தர முடியுமா? வச்சிட்டு போ, சாயந்தரம் கிடைக்கும். அண்ணாத்த அளவு எடுக்கல? அளவா? அண்ணே என்ன பண்ணீங்க? அளவு எடுத்தேன், நாடு எடுக்கிற படம் பாத்தியா நீ? அது இன்னொரு தடவை காமிங்க. Oh!
அப்புறம் வெக்கப்பட்டு மனுஷன் சாவடிக்க வேண்டியது. வாடி வாடி, வேண்டாம் மாமா. சேலைய கொடு. காஞ்சிப்பட்டு சுத்தி கட்டிய அத்தமாவ கண்ணிச்சிட்டு பஞ்சு மிட்டாய் கண்ணந்தொட்டு புத்தம் கொடுக்க பக்கம் வந்தே ஓரங்கட்டு மாலை நேர பூங்காத்து பீசும் அந்த மாந்தோப்பு உன்னோடு உக்காந்து நாம் பேச நல்ல இடந்தான் காஞ்சிப்பட்டு சுத்தி கட்டிய அத்தமாவ கண்ணிச்சிட்டு தோட்டம்தான் இது சொன்னபடி கேட்போம்மா
பட்ட நிலவ கட்டி அணைக்க பஞ்சாங்கம் பார்க்க அதுவானா அஞ்சு கஜம் காஞ்சி பட்டு சுத்தி கட்டிய அத்தம்மாவ தண்ணிச்சிட்டு அஞ்சு மிட்டாய் கண்ணன் தொட்டு முத்தம் கொடுத்து பக்கம் வந்து ஓரங்கட்டு காஞ்சி பட்டு சுத்தி கட்டி அத்தமாவ கண்ணிச்சிட்டு முத்தம் வாங்கிட நீங்கிடும் பாரு என கேட்டா எடுத்துக்கணும் ஆளும் பேச இருந்தாலும் மறைச்சி வச்சு நீ போடக்கூடாது வேஷம் அம்மணிய அழகு என்னையே பம்பரமாட்டி வைக்குது அஞ்சு கெஜம் காஞ்சி பட்டு சுத்தி கட்டிய அத்தமாவ கண்ணிச்சிட்டு பஞ்சு மிட்டாய் கண்ணன் தொட்டு பட்டம் கொடுக்க பக்கம் வந்து ஓரங்கட்டு அஞ்சு கெஜம் காஞ்சி பட்டு சுத்தி கட்டிய அத்தமாவ கண்ணிச்சிட்டு ஒரு கலர் டிவி கொடுப்பா என்னுடைய போகணும் உன் பேரை சொல்லணும் 500 ரூபா பணம் கொடுக்கணும் ஆமா பின்னிடுறேன் தம்பி அம்மா 500 ரூபா கொடுத்தா கலர் டிவி கொடுப்பாங்க நான் அதுகிட்ட சொல்லி அனுப்பிச்சியே அது 18000 ரூபாய்க்கு நாம விலைக்கு வாங்கினது அதை தான் ரிப்பேர் கொடுத்தோம்னு சொன்னியா ஐயோ சுத்தம் அறிவு கொழுந்து அது என்ன பண்ண போதோ அம்மா அப்பச்சி என்னை பாரு என் அழகை பாரு கண்ணால ரெண்டு கண்ணால பார்த்தால் இன்பலோகம் தெரியுது பார் முன்னாலே என்னை பாரு அழகை பாரு இது உங்களுக்கு நியாயமாப்படுதா அழக பத்தி யாராரு பாடுறதுங்கிற வியவஸ்தையே இல்லாத போச்சு 10 நிமிஷத்துக்கு முன்னாலதான் பழனியில இருந்து இறங்கி வந்த கருங்குரம் குட்டியாட்டு இருந்துட்டு அழக பத்தி நீ பேசுறியா இறக்கி வையா ஓரத்துல முடி ஏனுங்க அதே நீ செக்க செவன் இருக்கிறியா இது வேற கலர் டிவி நடுவுல தொட்டு பிளாக் அண்ட் ஒயிட் ஆயிருச்சுன்னா ஓரத்துல முடியுதா இறக்கு ஆட்டோட சேர்ந்து அப்படியே போயிடாத எழுந்திரி ஏனுங்க இந்த டிவி என்ன விலைங்க ஏன் வாங்க போறியாக்கு நீங்க விக்க போறீங்களா விக்கிறேனே வச்சுக்க என்ன விலைனா வாங்குவேன் நீங்க என்ன விலை என்ன கொடுப்பீங்க நீயே கேளுறா பொருள் உங்களுதானே நீங்க தானே முதல்ல விலை சொல்லணும் முதல் வாய கொடுத்தது நீ என்ன விலைன்னு கேட்டு தொலையாடா அது எப்படிங்க நான் 1000 ரூபாய் கூட கேட்பேன் 500 ரூபாய்க்கு வாங்கணும் 1000 ரூபாய் கேட்கணும் மாக்கானா இருப்பானாட்டு இருக்குது கொஞ்சம் ஏத்த வேண்டியது ஒரு 1500 ரூபாய் என்ன கை மாத்திக்கலாங்க அப்ப 1500 ரூபாய் கொடுத்தா கொடுத்துருவீங்கல்ல அதத்தாண்டா சொன்ன அறிவு கேட்டவனே புடிங் சரியா இருக்குமா சரியா இருக்குங்க இன்னொரு 100 ரூபாய் வச்சுக்குங்க எதுக்கு நான் டிவி வாங்கத்தான் போயிட்டு இருந்தேன் போனா பஸ்ஸுக்கு கடையில சாப்பிட செலவு 100 ரூபாய் ஆயி போயிருமல்லங்க அது எதுக்கு நீங்க வச்சுக்கங்க புடிங்க நம்ம நாட்டுல என்ன நாணயம் ஜாகலியப்பா ஐயா சாகவே சாகாதுங்க அது எப்படிங்க நான் எல்லாம் இருக்கும்போது சாக விட்டுருவனுங்களா
கோயிந்தா போட்டு எங்க போறீங்க? காரமட தேருக்கு போறோம்ங்க. கபாலம் வாங்குறக்கா? நீங்களும் வாங்களேன். தேர் பத்த மாதிரி இருக்கும். அங்க நிறைய பழமெல்லாம் சூற விடுவாங்க. போறத பத்தி இல்ல, பழத்தை எடுத்து சாப்பிடற பத்தி இல்ல. இனி அவனுக்கு உரிச்சு வீசுறானுகளோ உரிக்காம வீசுறானுகளோ. ஏங்க வாழைப்பழம் சோம்பேறிங்கிறது இதானா? நானா சோம்பேறி? கையில பார், ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சாறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அவதாரம். கோயிந்தா கோயிந்தா அரகர சங்கர கோயிந்தா 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 கோயிந்தா. அண்ணா நீங்க பணத்தை கொண்டு வீட்டுக்கு போங்க, அப்ப தெரியும் இங்க நான் ஏன் திருச்சேன்னு. எனக்கு அது அத்த கறி குழம்பு வச்சாங்கல்ல, சூடாறதுக்குள்ள எடுத்துட்டு போன்னு கொடுத்து அங்க சமைச்சு இங்க கொண்டாங்க, இங்க சமைச்சு அங்க எடுத்துட்டு போங்க. பெசாவ ரெண்டு வீட்டுக்கு ஒரே அடுப்பு வைக்கண்டிதானே? உன் கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரே அடுப்பு வச்சுக்கலாம். பாத்துமா ஏதோ ஆசையா செஞ்சு கொண்டு வந்திருக்க, வந்து ஒரு வாய் சாப்பிடுற. என்னமா சாப்பாடு முக்கியம்? பதினெட்டாயிரம் ரூபாய் டிவி அந்த பேக்கு கிட்ட கொடுத்து அமிச்ச என்ன போதும்? என்ன டிவி பாக்கெட்ல இருந்து வருது? என்னது இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்படுறது? இருந்தாலும் ஒரு நூறு ரூபாய் கமிஷன் எடுத்துக்கிறேன். கமிஷன் டிவி என்ன பண்ணி தொலைச்சீங்க? ஐநூறு ரூபாய் கொடுத்து தம்பி டிவி வாங்கிட்டு வர சொல்லுச்சா? நான் டிவி வாங்கிட்டு பஸ் எடுக்க வந்தது என்ன? அங்க ஒரு மாக்கா. அவன் மாக்கானா? ஏன் பிடி என்ன? நானா மாக்கா? ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கேட்டான். ஐநூறு ரூபாய்க்கு வாங்குறது ஆயிரம் ரூபாய் லாபம் தான் வித்துட்டேன். இதான் எதுவுமே சம்பாரிச்சு கொடுக்க கூடாதுங்கிறது. இப்ப என்ன ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்குது எல்லாம் மூணு டிவி வாங்க, ஒன்னு ஊர் ரூம்ல வையே, ஒன்னு அக்கா ரூம்ல வையே, இன்னொன்னு என் சமையல் கட்டுல வைங்க. ஓ கிழவா, அது பதினெட்டாயிரம் ரூபாய் விலை கொடுத்தா வாங்க டிவி. ரிப்பேர் கொடுத்துருந்தோம். டிவி வைஸ் பார்க்க கூடாது. டிவி வாங்கிடுவேன், பணம் கொடுக்கும் போது சிரிச்சான். ஏண்டா சிரிக்கிறேன்? பணத்தை கொண்டு போய் கொடு, அப்ப தெரியும். இப்பதான் புரிஞ்சுதான் அதான் சிரிக்கிறேன். செல்வி செல்வி. என்ன மாமா? ஒரு முக்கியமான விஷயம். மாமா ஏன் இவ்வளவு அவசரமா ஓடி வர? என்ன வேணும்? அது வந்து எனக்கு ரொம்ப அவசரம், கொஞ்சம் கடன் வேணும். கடனா? திடுதுப்புன்னு கேட்டா நான் எங்க போவேன்? காலையிலே சொல்லிருந்தேனா, அப்பா கிட்ட கேட்டு வாங்கி கொடுத்துருப்பேன்ல. ஐயே, இது உங்க அப்பா கிட்ட கேட்க கூடாது, இது நீயா கொடுக்கணும். என்கிட்ட என்ன இருக்கு? உங்ககிட்ட இல்லத நான் கேப்பன செல்வி. சரி என்ன வேணும் சொல்லு. எனக்கு அர்ஜென்ட் ஒரு முத்தம் வேணும், கூடு. அடுத்த வாரம் திருப்பி கொடுத்துறேன். முத்தமா? தெரியும், ஊரே குடி கூத்து பாத்துட்டு இருக்கு. நான் வீட்டுல தனியா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீ இப்படி குரங்கு மாதிரி மாடிப்படியில தாவி தாவி வரும்போதே நினைச்ச நீ ஏதோ குண்டக்க மண்டை கேட்க போறான்னு. முத்தமா? முத்தம். ஏனே முத்தம் கொடுக்க முடியாது? ஒரு முத்தம் கூட கொடுக்க முடியலன்னா அப்புறம் எதுக்கு வேஷம் லவ் பண்ணணும்? வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கலாம்ல. லவ் பண்ண நீ நினைச்ச நேரத்துல எல்லாம் கேப்ப, அப்பெல்லாம் கொடுக்க முடியுமா? ஏன் கொடுக்க முடியாது? என்னமா மார்த்தம் இல்லாம பேசுற, எப்படி கொடுக்க முடியும்? கல்யாணமே ஆயிட்டா கூட நீ கேக்குற நேரத்துல எல்லாம் என்னால கொடுக்க முடியாது. வீட்டுல எல்லாரும் இருக்கும் போது வந்து கேப்ப, அப்ப கொடுக்க முடியுமா? பேச வந்துட்டியே. ஊரே கூடி இருந்தாலும் ஆத்துக்காரன் பார்த்து கிஸ் அடின்னு அடிக்கணும்டி. அவ தாண்டி பொண்டாட்டி, அந்த கிஸ்ல தாண்டி கிக்கே இருக்கு. சும்மா வரட்டு இழப்பு நிறுத்திட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? அறிய கேட்ட தன்மா பேசாத மாமா, எப்படி கொடுக்க முடியும்? உதட்டோட உதட்டு வச்சு கொடுக்கறதா கிஸ் நீ நினைச்சிட்டு இருக்க? அது காம வெறி. அந்த கந்தாவில் நம்மளுக்கு பிடிக்காதுமா, நம்ம ரொம்ப டீசன்ட். நம்ம ரெண்டு பேருக்கு ஒரு பத்து பதினஞ்சு அடி தள்ளி தள்ளி கேப் இருந்தா கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஸ் அடிச்சுக்க முடியும், தெரியுமா? எப்படி எப்படி எப்படி? அப்படி கேளுடி செல்ல குட்டி. உனக்கு எப்பெல்லாம் முத்து கொடுக்கணும்னு நினைக்கிறனோ அப்பெல்லாம் கவனி, நல்லா கவனி அப்படின்னு என் தொண்டைய செருமுவேன். அதுவே நான் கொடுக்குற மொத்தமா நீ நினைச்சுக்கிட்டனா, அப்புறம் இந்த உதட்டோட உதட்டு கொடுக்குற பல்லான மேடெல்லாம் பணலாயிடும். இப்போ ஒரு டெஸ்ட் பிட்டு போட்டு பார்க்கலாமா?
1, 2, 3, 4. தந்தன தந்தான 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 தந்தன தன தந்தான தந்தான தந்தன தந்தான தந்தான தந்தன தந்தன வைகாசி வெள்ளிக்கிழமதானே ஒரு ஜோரான திருநாள் வைப்பூசி கண்ணச்சி நிட்டுமானே இங்கு நான் பாடும் இசை கேளு அடராசா பகந்தா புது ராகம் படிக்க இளரோசா மலரும் அதை லேசா ரசிக்க சொல்லையேதோ சேரியிருக்க வைகாசி வெள்ளிக்கிழமதானே ஒரு ஜோரான திருநாள் வைப்பூசி கண்ணச்சி மிட்டும் வாணி இங்கு நான் பாடும் இசை கேளு மனவானிலே பரப்பா அவராசனின் கிளநெஞ்சை கிளி மழை கூந்தலில் முடிப்பா நடுச்சாமத்தில் புது சின்று ஒன்று வளையோசையில் படிப்பார் அவமாமன நல்ல சக்க வச்சி விழி தூண்டிலே பிடிப்பா முன்னும் பின்னும் முத்து பல்லாத்து அண்ண நடப்போ வெட்டி சுட்டி நத்து புல்லாக்கு நின்ற மின்ன ஆடா அத பார்க்கையில் பார்த்தா அத மாதிரி ஆட சுடுமா உயிரோவியம் ஒரு காரியம் அவதா வைகாசி வெள்ளிக்கிழமதானே ஒரு ஜோரா திருநாள் வைப்பூசி கண்ணச்சி மிட்டும் வாணி இங்கு நான் பாடும் இசை கேளு கண்டுபட்டு பல வாலிபம் துடிக்கும் மணி தேரிலே வரும் அம்மன் என்று அவமேனிதான் சொலிக்கும் நதி நீரிலே உள்ள கெண்டர் என்று அவ பார்வையில் குதிக்கும் தமிழ் நீரிலே உள்ள சொல்லு எல்லாம் அவ வார்த்தையில் பிறக்கும் கண்ணம் என்னும் கிண்ணம் கொண்டாடும் கொல்லி மலத்தேனு கொஞ்சி கொஞ்சி நெஞ்ச பந்தாடும் வஞ்சி இளமான பாவை அவஞாபகம் ராவில் வருது ஏற்றம் தலைக்கேறவும் தூக்கம் கெடு அவ பாட்டை தினம் பாடுது மனந்தா வைகாசி வெள்ளிக்கிழமதானே ஒரு ஜோரான திருநாள் வைப்பூசி கண்ணச்சி மிட்டும் மானே இங்கு நான் பாடும் இசை கேளு அடராசா மகந்தா புது ராகம் படிக்க இளரோசா மலரும் அதை லேசா ரசிக்க சொல்ல ஏதேதோ சேரியிருக்க வைகாசி வெள்ளிக்கிழமதானே ஒரு ஜோரான திருநாள் வைப்பூசி கண்ணச்சி விட்டுமானே இங்கு நான் பாடும் இசை கேளு அப்பச்சி அங்க என்ன பண்றீங்க ஏன் அப்பச்சி ஊரே கூத்து பார்க்க போயிருக்கு நீ இங்க என்ன பண்ற இங்க கூத்து நடக்குதுல்ல இதை யார் பாக்குறது ஏமா
மழை பெய்யுது, மொட்டை மாடியில் துணி எல்லாம் கைது போய் எடுத்துடுவா. சரி. டேய், நீ எங்கடா போற? மடித்து வைக்கிறக்கா? இறங்கி வாட. உள்ளே தனியா போனோம் உடம்பாடு. கப்பல்ல நங்கூர போட்டு இருக்கிற மாதிரி எழுத்துட்டே இருப்பாடு. பாடித்து வைக்க போறேன். மங்கா உண்டாயிருக்கிறது உறுதியாயி போச்சு. இப்பதான் டவுன் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனா உள்ள இருக்கிறது ஆனா போனான்னு பாத்து சொல்லிடுறேன். அதெல்லாம் வேணும் மாமா. ஏண்டா பாகவதர் மாதிரி தொண்டை செருமிட்டு இருக்கிறிய? அது ஒண்ணு இல்ல அப்பச்சி, வர பணியில வைக்காடு போயிட்டு வந்தேனா, பணியெல்லாம் தலையில இறங்கி தொண்டை ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதான். ஆமாமா, இந்த வருஷம் பணி கொஞ்சம் ஜாஸ்தியா போச்சு, அதனாலயே ஊருக்குள்ளார குளிரு காய்ச்சல் எல்லாம் ஜாஸ்தியா போச்சு. எனக்கு கூட ரெண்டு நாள் தொண்டை சரியில்லை. எடுத்துக்கங்க அப்பச்சி. இரு. நான் செருமறேன், அவ சிரிக்கிறான், அவ சிலிப்பிட்டு போறான். இதுல ஏதோ விஷயம் இருக்கு, கண்டுபிடிக்கிறேன். சரி, காபி சாப்பிட்டு போ. காபி அப்புறமேல் வந்து குடிச்சுக்கிறேன். அப்பச்சி, அது ஒண்ணு இல்ல. ஏய், நீ தவிடு கலக்கிற காலத்துல இருந்து நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னாச்சு? வாட் இஸ் தி மேட்டர்? தி மேட்டர் இஸ் நதிங். இவங்க எல்லாம் இருக்கறாங்க கொஞ்சம் அப்படியே போறியா? விக்கிற மாதிரி தங்கதையில வேதாள தூக்கிட்டு போற மாதிரி உன்னை தூக்கிட்டு போறேன். கதையை கரெக்டா சொல்லிரு, இல்லனோ மண்டை வடிச்சிரு. ப்ளீஸ் டெல் யுவர் ஸ்டோரி. அடேங்கப்பா, படிக்க பாரு அவளுக்கு. ஏனவனே, கட்டவே கண்டுபிடிச்சு விளாட்டல கைய வச்சு படுத்துட்டு என்னது? ஏனவனே, நான் நடந்தாலே ஸ்பிரிங் கட்டல் மாதிரிதான் இருக்கு. எனக்கு அதுக்கு இதை போட்டு வச்சுக்கிறீங்க? இதுல உட்கார்ந்தாலே மனசுக்கு கிளுகிளு தட்டின் போல் இருக்குதா? கிளுகிளு ஏத்ததானே உங்களுக்கு வர சொல்றதே? என்னங்க, ஒரு கலர் டிவி வாங்கி கொடுத்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பாக்கலாம்ல? ஏனம்மா, ஒட்டியில படம் பாக்குறதுக்கா இவ்வளவு காசு செலவு பண்ணி தான் இங்க வர்ற? அப்படித்தான் அந்த டிவில என்ன புரியுற மாதிரி நம்ம பாஷையிலேயே போறாங்க? புரியாத மாதிரி கராபுரான ஹிந்தியில எல்லாம் பேசுறாங்க. நீ ஏன் கவலைப்படாத, நான் உனக்கு ஒரு டென்ட் கொட்டா கட்டி தரேன், அங்க வேணும் நான் முறுக்கு வித்துக்கிறேன். ஆமா, கொம்மாங்க. நீங்க கொடுத்த நகையெல்லாம் பெட்டியில வச்சு பூட்ட போயிருக்காங்க. அவ காரி காரி இல்ல, எதை கொடுத்தாலும் டக்குன்னு உள்ள வச்சு. சீரமடு சீரமடு எந்திரி எந்திரி பெருசு. அங்க சாமி மகன் செல்ல சாமி வரா, கொஞ்சம் போறப்படுங்களே. எந்திரி அடி. ஏய், அதென்ன நானும் பாக்குறேன். நான் பணத்தை எண்ணி குடுக்கற வரைக்கும் ஒரு நாய் வர்றது கிடையாது. ஆனா பணத்தை வாங்கி நீ வச்சுன்னு எவனோ ஒருத்த வந்துடுறேன். 20 வருஷமா இப்படித்தான் பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு, பூரா நடச்சு போச்சு. இப்ப முள்ளையும் இப்படி சொல்லுது. இங்க பாருங்க, அவன் உங்களை பார்த்தானா உங்களுக்கு அவமானம், அவனுக்கு அவமானம். இங்க வந்தவனுக்கு அவமானம், வந்துட்டு இருக்கவனுக்கு அவமானம். உங்க ரெண்டு பேருக்கு ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. கையோடு வா பெருசு, போயிட்டு நாளைக்கு வா. இந்த பாரு, நான் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இங்க வந்துக்கிறேன். நான் அந்த ரூம்ல படுத்துட்டு இருக்கிறேன், அவன் போனோட எழுப்புங்க. பெருசு, இந்தா இத போய் அங்க சாப்பிடு. எனக்கு குடிச்சிட்டு தூங்குறதுக்கா? எப்ப கொட்டாவி விடுவேன், கொள்ளை அடிக்கலாம்னு பாக்குறீங்களா? ஆத்தாலு மேல ஆளுக்கு பாதி அடிங்க. நான் இன்னைக்கு தூங்குறதா இல்ல. இந்த பாருடி, இழுத்து போத்திட்டு போயில்ல. சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ. இன்னைக்கு வாழைத்தோப்பியும் மாந்தோப்பியும் அவங்க கிட்ட எழுதி வாங்குறேன். ஆமா, நீ கவலைப்படாதமா. என் உடம்புல ஓடுறது ஊரத்தம், அவன் ஒர்க்கை நான் பாக்குறேன். சரிட்டுமா? ஐயோ ஐயோ ஐயோ, போத்திக்கிட்டு போறத பார்த்தா குடும்ப பொண்ணு தோத்தா. எதுக்கு அழுகிறப்போ? சும்மா இருக்கியா? என்ன ஆச்சுன்னு அழுகிற? ஏங்க தம்பி, ஏதோ எங்க அப்பா ஆத்ம திருப்திக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனாலும் உன் பொண்ண கடைசி வரைக்கும் கைவிட மாட்டேன்னு என் உள்ளங்கையில அடிச்சு சத்தியம் பண்ணீங்க. இப்ப என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? இப்ப என்ன ஆச்சா? கல்யாணம் ஆகி 3 நாள் ஆச்சு. இந்த வீட்டு பக்கம் எட்டி பாத்தீங்களா? அங்க அப்படி என்ன கிடந்து ஆடுது? அது சரி, புது பொண்டாட்டி அப்படித்தான் இருப்பீங்க. அது இந்த கழுதைக்கு எங்க புரியுது? இந்த 3 நாளா பச்சை தண்ணி பல்லுல படல, பசி எப்பமா விடுறாளேன்னு ஒரு டம்ளர் மோர் கலந்து கொடுத்தேன், அதையும் முழுசா குடிக்கல. இத்தனோடுதான் குடிச்சா என் வயிற்றுல ஏன்டி வந்து பிறந்த? என்ன நடந்து போச்சுன்னு அழுதுட்டு இருக்கீங்க சும்மா? என்ன ரமகம் எல்லாம்? இனிமே எங்களுக்கு வாழ்க்கையில என்ன இருக்கு? கொஞ்சம் மூட்டை பூச்சி மருந்து அதுல கலந்து ஆளுக்கு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மண்டைய போடலாம் நினைச்சோம்.
அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. அட நான் இருக்கும்போது நீ எதுக்காக சாகணும்? கவலைப்படாதீங்க, சும்மா எழுதுகிட்டு இந்தாங்க உங்க பொண்ணுக்காக ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி செஞ்சது. இதுக்கு பதிலா ஒரு தென்னந்தோப்ப எழுதி வச்சீங்கன்னா பட்டையை வித்தாத எங்க வண்டியை ஓட்டிடுவோம். கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? கல்யாணம் ஆனதுல இருந்து தூங்கி 10 நாள் ஆச்சு, கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்கலாம். நீங்க வந்த இத அடிச்சிட்டு அந்த ரூம்ல போய் தூங்க போறோம். தம்பி தம்பி தம்பி, அந்த ரூம்லயா? இங்கேயே படுத்துக்கங்களேன், நல்ல காத்தோட்டமா இருக்கும் தம்பி. இந்த வீட்டுல எந்த ரூம் காத்தோட்டமா இருக்கும் எந்த ரூம் புழுக்கமா இருக்கும் எனக்கு நல்லாவே தெரியும், சும்மா இருங்க. அந்த ஆந்த வேற அங்க இருக்கானே தம்பி. தம்பி தம்பி தம்பி, ரூம்ல மூட்டை பூச்சி தொல்லை ஜாஸ்தி இருந்தது, மருந்து அடிச்சிருக்கோம், உள்ள போனா நெடி அடிக்கும். இத சாப்பிட்டு தூங்கினா எல்லாம் சரியா போயிடும். உங்க பொண்ணு கிட்ட கறியை வறுத்து கொடுத்தா. ஐயோ என்னடி பண்றது, தப்பிச்சோம். குடும்பம் ரெண்டாகுமே. நானும் காத்தா போறேன், வயக்காட்டுக்குதான் போறேன். அன்னைக்கு உங்க கல்யாணத்துக்கு வர முடியல, அன்னைக்கு ஒரு கேஸ், பல்லடம் கோர்ட்டுக்கு போயிட்டேன். ஏ எத்தனை கூட? 500 ரூபா. மொய் வைக்காம மனசே சரியில்லை. அன்னைக்கு கல்யாணத்துள்ள வச்சிருந்தா மைக்கிலேயே சொல்லியிருப்பாங்க, பெருமையா இருந்திருக்கான். நம்மளுக்கு எதுக்குடா அந்த பெருமையெல்லாம்? எந்திரியா இது என்ன கால்? சரி சீக்கிரம் கொண்டு போய் சோத்த கூடு, இல்லைனா அந்த வீட்டுக்கு போயிட போறேன். எந்த வீட்டுக்கு? நாளைக்கு நம்ம ஊர்ல தவிட்டுக்காரி இருக்காளே, அவ பொண்ணுக்கும் அதான் அவன் தொப்புள் தெரியுற மாதிரி சீலை கட்டி நடப்பாளா? அவளுக்கும் வீட்டுக்காரனுக்கு ரொம்ப நாளா கனெக்ஷன் இருந்திருக்கும் போல இருக்கு. இந்த நாயகதை நேத்தான சொன்னாங்க. ப்ரோ என்ன பண்றேன்னு தெரியாம நான் அப்படியே மறிக்கிட்டு இருந்தேன். நானே அவனை போய் கேட்டிருப்பேன், ஆனா நீ யாரியா என்னை கேக்குறதுன்னு வையே, நான் எந்த கடத்துல போய் விழுவேன்? இது உன்ற வாழ்க்கை, நீ தான் கேட்கணும். ஆனா அது உங்க ஒப்பனுக்கோ மாமனுக்கோ தெரியவே கூடாது. என்ன அவங்க தெய்வம்? இன்னைக்கு ராத்திரி உன் புருஷனை நீ தூங்க விடக்கூடாது, அவன் தூங்கவே கூடாது. லைட் ஆஃப் பண்ண. எங்க இருட்டுல உட்கார்ந்திருக்கீங்க? லைட் ஆஃப் பண்றேன். அடுத்தவங்க முகத்தை பார்க்க முடியாம இருட்டுல உட்கார்ந்துருக்கீங்களா, இல்ல உங்க முகத்தை யாரும் பாத்துற கூடாதுன்னு இருட்டுல உட்கார்ந்துருக்கீங்களா? ரெண்டும் தாண்டி இது பாருங்க, ரெண்டு பொண்டாட்டிக்காரங்கிறதுனால அந்த முருகனையை நான் கும்பிடுறது இல்ல. அந்த பாவத்தினாலேயே என்னவோ நான் கும்பிடுற தெய்வத்துக்கே ரெண்டு பொண்டாட்டி ஆயிடுச்சு. சொல்லுங்க மச்சா, எனக்கு அப்புறம்தான் அவளா இல்ல அவளுக்கு என்னப்பா என்னாச்சு? ஒண்ணு இல்ல, அடிச்சிட்டானா? ஏன்பா அடிச்ச? என்ன தைரியம் இருந்தா கட்ட பொண்டாட்டி கை நீட்டி அடிச்ச? நான் தப்பு பண்ணிட்டேன். கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? கொலையா பண்ணிட்ட சொல்லுமா? என்னந்தா சொல்லுங்களே அண்ணி. அது வேற ஒண்ணும் இல்லாத, ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன தொலைஞ்சு போச்சு. அது நான் தான் கோயிலுக்கு போகும்போது ஞாபகம் இருந்தியா எங்கேயோ தொலைச்சிட்டேன். கல்யாணம் சீரா கொண்டு வந்த நகையை கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம தொலைச்சிட்டேன்னு கேட்டாரு. நான் தான் வாய் தொடுக்க பதில் சொல்லிட்டேன். அத மச்சானுக்கு சட்டு கோவம் வந்துருச்சு. என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்குதே, இந்த நகை போனா போகுது, நான் 100 பவுன்ல செஞ்சு போடுறேன். தாயி நானும் சரி உங்க அப்பனும் சரி, நகை நட்டுக்கோ காசு பணத்துக்கோ என்னைக்காவது கணக்கு பார்த்திருக்கிறமா? நீ கண்ணு கலங்கன பார்த்ததும் நான் ஆடி போயிட்டேன்.
கண்ணு தொடச்சுக்க தொடச்சுக்க. இலே, இவ இந்த வீட்டுக்கு வந்த மருமக இல்ல, இன்னொரு மக. நான் கண்ணை மூடுறதுக்குள்ள என்னைக்காவது அவளை கைய நீட்டின புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன், தொடர்ந்துடுறேன். கூட்டு போங்க போங்க. ஏண்டா செல்லச்சாமி, பொம்பளை புள்ளைய போய் எங்கேயாவது கை நீட்டி அடிப்பாங்களா? என்ன சுத்த கேனையனா இருக்கிற, வா சாப்பிடலாம் வா. ஏ வாடா. ஏடா நம்ம ஊர் வளசு பிள்ளைகளுக்கு என்ன பயிற்சி முடிச்சிருச்சா? என்ன பிச்சைக்கார வாங்கி எடுத்த மாதிரி எங்க பார்த்தாலும் சாய பவுடர் கொட்டி வச்சிருக்காளுக. வென்றாது சாணி புடிச்சு தலையில பூ வச்சு விட்டுருக்காளுங்க. ஏ சாணிடா. அட பிள்ளையாருங்க, தும்பிக்கை காணாமா? ஏ நாத்து மிங்கடிக்குது சாணிடா பிள்ளையாராம. அது என்னடா அது? அது எருவு. எருவுங்க. இது என்ன? இது பிள்ளையாரு. அங்க கிடக்குது. அது என்ன? அது சாணி. புடிச்சு பூ வச்சோம்னா பிள்ளையாரு, வைக்கப்புல் வச்சு தட்டினோம்னா வரட்டு, எடுப்பு அறுத்து கிடந்ததுனா சாணி. சாணிங்கிற பிள்ளையார் பிள்ளையாருன்ட்டு. ஐயா எதுக்கு எடுத்தாலும் கணத்துல போடுங்கிற. அன்னைக்கு அப்படிதான் கழுகு பறக்குது. கிருஷ்ணா கிருஷ்ணா பூ போடு, கிருஷ்ணா கிருஷ்ணா பூ போடுங்கிற. அது எங்கிறது பூ போட புழுக்குதான் போட. எதை கணக்கு கும்பிடுங்கடா. ஏ விஞ்ஞான பூர்வமா சிந்திங்கடா. யாரா அது வீதி இல்லைன்னு விஞ்ஞானத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறவங்க. அட நம்ம ஆண்ட என்ன பிரச்சனையப்பா? ஒண்ணுமலையப்பா, வீதி முச்சூட அசிங்கம் பண்ணி வச்சிருந்தாங்க. என்னன்னு கேட்ட உளறானுங்க. அதே மார்கழி மாசமான கோலம் போடுவாளுங்க, தை மாசமான கும்மி அடிப்பாங்க. அதெல்லாம் குடும்ப சமாச்சாரம். உன்ன மாதிரி அடுத்து கெடுக்கிற நாய்களுக்கு அதெல்லாம் தெரியாது. கொன்றதுக்கு இடம் இல்லாம அந்த வீட்டுல ஆக்கி போட்டு அங்க அண்டி கிடக்குற வீடு வாசலோடு இருக்கிற என்னைய நீ நக்கல் பேசுற. அடிச்சு பல்ல பேத்துருவேன். சரி கூட படிச்ச கிளாஸ் மட்டாச்சேன்ட்டு பல்ல கிடைச்சிட்டு இருக்கிற. கை கூட சமாதானம் போயிடலாமா? சண்டைக்கெல்லாம் நான் தயார்தா. என் தலையில அடி சத்தி பண்ணு. உனக்கு எழுது படிக்க தெரியும்? எழுதவே தெரியாது. பேனாவ பாக்கெட்ல வச்சிருக்கிற. படிக்கவே தெரியாது. கண்ணாடி போட்டிருக்கிற. மணிவாக்கவே தெரியாது. கெடியாரத்து கையில கட்டியிருக்கிறேன். நடக்கவே தெரியாது. காலில் செருப்பு போட்டிருக்கிற. சீக்கிரமா சாகிறதுக்கு சிகரெட் வேற குடிக்கிற. நீ செய்யறதுலயே உருப்படியான காரியம் இதுதான். புகை விடுறியா? போட. சமைக்கவே தெரியாது. உங்க கையில கரண்டி இல்லையா? அந்த மாதிரிதான் போ. என்னங்க இத்தனை பேசிட்டு போறாரு, நீங்க சும்மாவே இருக்கீங்க? பழைய ஃப்ரெண்ட் இல்ல, எப்படி சண்டை பிடிக்க முடியும்? புழுகிறான் பாரு. ஆமா மார்கழி மாசம் பூரா இப்படி கோலம் போடுவாளுங்களா? ஆமாங்க. நம்ம வீட்டுல வாச கூட்டி தெளிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்ல. 60 வருஷமா அல்லாடிட்டு இருக்கிற தட்டுவானிங்க. என்ன செல்வி இந்த வீட்டு வாசல வந்து கோலம் போட்டுட்டு இருக்க? ஏண்டி நாளைக்கு நான் பொழைக்க வர போற வீடு, இங்க கோலம் போட்டு உங்களுக்கு என்னடி வந்தது? போவீங்களா? காலங்கத்துல வாய் புடிங்கிட்டு. ஏன் செல்வி, மாமியாருக்கு சோ போடுறியா? கோலம் போடுறது பெருசு இல்ல, சாவி கொத்து நம்ம கைக்கு வரணும். அத முதல்ல கரெக்ட் பண்ணிக்க. மாமா எப்படி என் கோலம்? என்ன மாமா அசந்து போய் உட்காந்து? என் கோலம் மயிலே, இதுதான் கோலமா? ஏ மாமா நல்லா இல்லையா? இருக்கு. இப்போ ஒரு பிச்சைக்காரன் ஏழு நாள் சாப்பிடாம ஒரு கொடுமையான பசியில வந்து அம்மா தாயேன்னு கத்தும் போது இந்த கோலத்தை பார்த்தானு வை. இந்த வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு நம்ம உயிரோட இருக்கணும்னு நினைச்சு துப்பிட்டு போயிடுவான். நான் போட்ட கோலத்தை மட்டும் பழிக்கிறியே, நீ கோலம் போடேன் பாக்கலாம். நான் ஒரு ஆம்பளை என்ன போய் கோலம் கீழோன்னு சிச்சி சிச்சி. மாமா 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 எனக்காக மாமா. சரி ஆயிரம் தாலும் நான் உன்ன கட்டிக்க போறவன், நீ என்ன கட்டிக்க போறவ. ஆனா ஒரு கண்டிஷன், நம்ம ஊரு பொண்ணு ரொம்ப மோசமான வழுக. நான் குனிஞ்சு கோல போடுறது பார்த்துட்டாளுங்கன்னா நான் வாழ்க்கையில நிம்மறே முடியாது. என் மானத்தை வாங்கிடுவாங்க. அதுக்காக நீ என்ன செய்ற? நேரம் அங்க போய் நில்லு, யாராவது வராங்களான்னு பாரு. வந்தாங்கன்னா குக்குன்னு கத்து. நான் அப்படியே தொடப்பத்தை கீழே போட்டு ஸ்டாலின் நினைக்கிறேன். ஓகே குக்கு 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 தானே, பின்னிடுறேன் பாரு. என்ன
அசத்திட்ட கோலத்தை இப்படி பின்னு பின்னு பின்றியே எப்படி மாமா? ஏய் தள்ளு 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 டச் பண்ணாத. ஏண்டி இதெல்லாம் ஒரு கோலமாடி இல்லையா? புள்ளி இல்லாத ஒரு கோலம் போடுவேன், அசத்தம் தெரியுமா? புள்ளி இல்லாத கோலமா? எப்படி மாமா பாக்கணுமா? அது தரையில எல்லாம் போட முடியாது, உன் கண்ணத்துல தான் போடணும். என்ன மாமா காலங்கத்தால பல்ல கூட விளக்காம சீ போங்க, நீங்க ரொம்ப மோசம். ஏய் அங்க பாருடி சீக்கிரம் வாங்க, காலம் கட்டி வேடிக்கை பாரு. ஓடி வந்து சீக்கிரம் வாங்க வாடி வாங்க. ஐயா கவுத்துட்டாளுங்களே அம்மா. கோலம் போட வந்த சுத்தம் என்ன கூறு? ஆம்பட சமைச்சு பார்த்ததில்லை, நீங்க பீமனின் கதைய கேட்டதில்லை. நானையும் ஆம்பட அறிஞ்ச மண்டி, சேலையும் வெட்டியும் தெரிஞ்ச மண்டி. ஆம்பளைய கேவலமா பேசுற, அடி எங்களை போல
பொம்பளை நீங்க ஆக முடியுமா? ஒன்னு சட்டை இல்லாம செருவி நீங்க போக முடியுமா? பொம்பளை வேலையை செய்ய வந்த இந்த ராசா மகனை பாரு, அடி புள்ளிய வச்சு தங்கோலம் போட வந்த குத்தா என்னாச்சு? சங்கட கண்டார சண்டட கண்டட சண்டாம் கண்டட சவுணம் தீர சிந்திரட டிண்டார டிண்டிரட டிண்டாட சிந்தார டிண்டாட சங்கு டங்கு 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 சுட சுட காஃபி. ஏம்பா ஆம்பளை புள்ள போய் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு என்ன மாமா செய்ய சொல்றீங்க? இந்த வீட்டுல இந்த ஒரே பொண்ணு என் அக்கா, அதுவும் உங்க வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு போயிட்டீங்க. அப்புறம் இந்த வீட்டுக்கு ஆணும் நான் தான் பொண்ணும் நான் தான். இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வர வரைக்கும் எல்லா வேலையும் நான் தானே செஞ்சாவணும். ஆமாப்பா உன்னுடைய பிரச்சனை என்ன எனக்கு மறந்து மறந்து போகுது. ஒரு வாரமா பஞ்சாங்கத்தை வேற கையிலேயே வச்சிருக்க. இந்தாப்பா வர்ற 23rd நாள் நல்லா இருக்குது கல்யாணத்துக்கு. அப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு. அது கை ஆயிடுச்சு கவுத்துருங்க, வேற ஒண்ணு இல்ல. அது கையாயி எவ்வளவோ நாளாச்சு, நாம தான் கவனிக்கல. என்னமோ ஆயிடுச்சாம்பா. ஐயா வணக்கம். வாங்க. என்ன வாத்தியார் எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? ரேஷன் கார்டு கணக்கெடுக்கலாம்னு வந்தவங்க. நம்ம வீட்டுக்கு போனா எல்லாரும் இங்க இருக்கிறதா சொன்னாங்க. எங்க வீட்டுல எல்லாருமே அப்படி அப்படியே இருக்கிறாங்கப்பா. அப்பா என் பொண்டாட்டி மறந்துட்டீங்களா? ஆமாப்பா மருமக புதுசா வந்திருக்கா, அவ பேரையும் எழுதிக்க. மாமா அப்ப செல்லி பேர் எந்த வீட்டுல எழுதுறது? அவ பேர் இந்த வீட்டுலதான் இருக்கு. அது எப்படின முடியும்? 23rd நாள் நல்லா இருக்குன்னு ஆயிப்போச்சு. அப்புறம் செல்வி எங்க வீட்டுக்கு வந்துற போது? அரிசி பருப்பு மட்டும் உங்க வீட்டுக்கு வந்துடுமா? ஓ அது ஒண்ணு இருக்கா. சரிம்மா செல்வி பேரை உங்க வீட்டு லிஸ்ட்லயே எழுதிக்க. பல ஆண்டுகளாக நடைபெறாமல் இருந்த கிராம பேரூராட்சி பஞ்சாயத்து தேர்தல்களை நடத்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. அப்படி எலெக்ஷன் வருது, ஒரு 4 லீவ் கொடுத்துருங்களேன். எலெக்ஷன் ஐயா இந்த ஊர்ல எலெக்ஷன் நடந்தாலும் அங்கு சாமியோ துறக்கணும், யாரோ ஒருத்தர் அண்ண போஸ்ட்ல ஜெயிக்க போறாங்க, அவங்கள ஏத்து யாரும் நிக்க போறது இல்ல. இதே எங்க மாமியார் ஊருக்கு போனேன்னு வைங்க, அங்க ஜெயிக்கிறவனும் 4 கொடுப்பான், தோக்குறவனும் 4 கொடுப்பான். அவன் அண்டா கொடுத்தானா இவன் குண்டா கொடுப்பான். நான் போய் வாங்கிட்டு வந்துருவேன்ல. நீ ஒண்ணும் கவலைப்படாத, இந்த தடவை நம்ம ஊர் தேர்தல்லையும் உனக்கு அண்டா குண்டா உப்மா காப்பி எல்லாம் கிடைக்க நான் ஏற்பாடு பண்றேன். நீங்க எலெக்ஷன்ல நிக்க போறீங்களா? ஏண்டா நான் எலெக்ஷன் நின்னுன்னு வை, நீ எனக்கு ஓட்டு போடுவே? போட மாட்டேன். பொண்டாட்டி போடவே கூடாதுன்னு சொல்லிடுவேன்ல. அண்ண போஸ்டா ஜெயிப்பாங்களா அவளை ஓட்டுமே. நீ வேணா பாரு, இந்த எலெக்ஷன்ல அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியா நிறுத்த வைக்கல. என் பேரு குன்னடைய கவுண்டர்லடா. எப்படிங்க? அட போடா ராம கட்டியே. இப்போ ஆம பூந்த வீடு கூட விளங்கிரு, அமீனா பூந்த வீட்டை கூட சரி பண்ணி போடலாம். ஆனா தேர்தலில் நிக்கிற அரசியல் கட்சி ஒரு வீட்டுக்குள்ள பூந்துன்னு வையே, சுத்தா சப்ஜாடா காலியாகி போயிருமில்ல. இப்போ இந்த தேர்தலில் பேர் கொடுக்கறதுக்கு தாசில்தார் ஆபீஸ் போவாங்களா? அது என்னது நாமினேஷன்? அங்க போய் தாக்கல் பண்ற வரைக்கும் தான்டா இவங்க ரெண்டு பேரும் நகமும் சதையும். அங்க போய் தாக்கல் பண்ணி கையெழுத்து போட்டு வெளியில வந்தாங்கன்னு வையே, அப்புறம் நாயும் போனேன் தான். மறுநாள்ல இருந்து இந்த அங்குசாமி வல் வல் துறக்கண்ணே. அப்பச்சி நான் இந்த எலெக்ஷனுக்கு ஊருக்கு போல. அட பைத்தியாரா போயறாத, நீ பாரு. அடடே வாங்க மாமா. வாங்க பூச்சி, வாங்க வாங்க. இலைய போட்டதும் கழுகுக்கு மூக்கல வெறுத்த மாதிரி கரெக்டா வந்துட்டீங்க. ஆமாப்பா, உங்க வீட்டுக்கு ஏற என்ன தொடர்ந்தோன்னு எட்டு ஊருக்கு வாசம் அடிக்கிறதாச்சு, அதான் வாசனை பிடிச்சிட்டே வந்துட்டான். என்ன கறி குழம்பா? நாங்கெல்லாம் உண்ணாவிரதம் இருக்கலாம்னு வந்துருக்கிறோம், நீங்க கறி குழம்பு தின்ட்டுருக்கீங்க. டே உட்கார் இருக்கட. எதுக்கு மாமா உண்ணாவிரதம்? வாயில சோத்த வச்சுட்டு கேட்டா அப்படியே கையை கழுவிட்டு வா சொல்ற. உட்காண்டீங்களாடா? என்னால முடியாது பைல்ஸ். அம்மா ஏமாமா இப்ப எதுக்காக உண்ணாவிரதம் இருக்கிறீங்க? அங்குசாமி உனக்கே நல்லா தெரியும், வருஷத்துக்கு ஒருக்கா கோயில் மங்களி பணத்தை கொடுத்துட்டு நான் உண்டு என் வேலை உண்டுன்னு சிவனே இருந்தேன். எப்போது ஊர் பிரச்சனைக்கு வந்திருக்கா? இப்போ 20 நடக்காம இருந்த பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷனை திடீர்னு நடத்துறதா முடிவு பண்ணி தமிழ்நாடு சர்க்கார் அதை பேப்பர்ல போட்டாங்க. இவனுக்கு 8 கொடுத்து பேப்பரை படிச்சுட்டு என்னை தூங்க விட மாட்டேங்கிறாங்கப்பா. அங்க வந்து சொல்ல பண்ணீங்களா? சொல்லடாப்பா. நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தா இப்ப சம்மந்தி ஆயிட்டான்னு அத சூழ்ச்சியா பேசுறேன்.
என்ன சொன்னு சொல்ற? நீங்க சொல்லுங்க. ஏ என்னை மாட்டறீங்க பாக்குறீங்க? நீ சொல்ற எலெக்ஷன்ல நின்னு பாக்கட்டும்னு சொன்னாருங்க. ஊரே சொல்லுதுல்ல சரின்னு சொல்லுங்கப்பா. அட ஏதோ ஒரு முடிவு பாப்பா. ஊர் ஜனங்க வார்த்தைக்கு நான் கட்டுப்படுறேன். சபாசி அப்படி போட எந்திரி அம்மா, நான் வந்த காரியம் முடிஞ்சு போச்சு, நீங்களும் அங்க போங்க. நீங்க போன ஒரு வாய் சாப்பிட்டு வர்ற உங்க உண்ண வர்ற என்னாச்சு? உண்ணா வருதுமா, ஒரு மணி நேரத்துக்கு மேல எவ்வளவு உண்ணா வருதுமா இருப்ப? என்ன மாமா கண் கலைங்க இருக்கு? காரமா இருக்க? காரம் சாப்பாட்டுல இல்ல மாப்பிள்ள, மனசுல. என்ன மாமா சொல்றீங்க? என்ன விஷயம் என்னப்பா? இல்லங்க, பஞ்சாயத்து எலெக்ஷன்ல யாரை நிப்பாட்டுறதுல ஒரு பேச்சு வந்தது, நான் உங்க பேரை சொன்னேன். இவன் மட்டும் வாயை சொன்னேன், எச்சக்கையோட நிக்கிறானு பாரு. இல்ல கமலாடிதான் சொன்னானுங்க, இந்த மாதிரி உன்னைதான் இந்த தடவை எலெக்ஷன்ல சொன்னானுங்கப்பா. அப்புறம் நானும் போய் உன் சம்மந்த கேட்ட இந்த மாதிரி இந்த தடவை துறக்கணுவ எலெக்ஷன் நிறுத்தி போட சொன்னப்பா. அதுக்கு அவன் என்ன சொல்லணும்? நிக்கட்டும்னு சொல்லிருப்பா. சொல்லியிருந்தா நான் ஏப்பா இப்படி சாவளம் சங்கடப்பட்டு நிக்கிறேன்? நின்று பாக்கட்டுங்கிறேன். என்னது நின்று பாக்கட்டுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? வேற மொழியிலா ஒரே அர்த்தம் தான். தமிழ்ல ஏகப்பட்ட அர்த்தம் இருக்குதுல, யோசிச்சு பாரு. நீ என்னால நம்பவே முடியலையே. அம்மா எங்களால மட்டும் நம்ப முடியுதா? அவ வாயால சொல்லி எங்க காதால கேட்டு எங்களாலேயே நம்ப முடியல, அப்புறம் உன்னால மட்டும் எப்படி நம்ப முடியும்? அப்படியே உங்ககிட்ட சொல்லியிருந்தாலும் அதை நீ உன் புருஷன் சொல்லுவியா? சொன்ன குடும்பம் கட்டு போயிரும்ல. நாங்க மூணாவதுங்க, ஒருவேளை கையை நினைச்சிட்டோம், அதுக்காக மறிக்கிட்டு இருக்கோம். இந்த ராமக்கார உளறிட்ட இல்லைன்னு அந்த பிரச்சனையை வெளியில வந்துக்க தெரியுமா? என்னமோ பேசுற நீ. சாப்பிடுவோம். எங்க சாப்பிடு? போடா போட்டா. எலெக்ஷன்ல நீங்க நிக்கணும். சரி சரி நிக்கிறேன் மாமா. அப்புறம் என்ன கை தட்டுங்க. வரும்போது அந்த காரி வேலையை போச்சு, எல்லாம் சாப்பிடுங்க. ஏண்டா நீங்க சாப்பிடலையா? ஆனா நில்லுங்க. ஏனப்பா அங்குசாமி, எலெக்ஷனுக்கு இன்னும் பத்து பதினாலு தான் இருக்குது, அப்புறமா வயக்காட்டுல வந்து நின்றுருக்கீங்களா? அட என்னப்பா அது, கொடி கட்டணும், தோரணம் கட்டணும், கட்சி சின்னம்ல செவத்துல போடணும்ல. என்ன சின்ன உங்களுக்கு புலி? அப்புறம் புலி படம் போடணும்ல. அதெல்லாம் ஜனங்க பாத்துக்குவாங்க மாமா. ஆனா ஒப்பிட எந்த காலத்துல பாருங்க, அந்த காலத்துல ஜெயிக்கிறவங்க எல்லாம் நம்மளுக்கு ஏதாவது நல்லது பண்ணுவாங்கன்னு சொல்லி போட்டு ஜனங்க எல்லாம் கொடி கட்டிட்டு இருந்தாங்க. அதான் ஜெயிக்கிறவங்க எல்லாம் குழச்சி ராமத்தை பூசி விட்டாங்கல்ல. இது பாரு, இப்ப எல்லாம் ஜனங்க காசு வாங்காம கட்சி வேலை எவனும் செய்யறது கிடையாது, எல்லாம் அமுக்கமா பண்ணிட்டு இருக்கானுங்க. இதே எனக்கு தெரிஞ்சு சோமனூர்காரன் ஒருத்தன் இருக்கிறேன், அவங்ககிட்ட சொல்லி நான் 500 பேருக்கு ஏற்பாடு பண்றேன். அதை பண்ணி விட்டலாம் மேடம். உங்களுக்கு தோன்றது செய்யுங்கப்பா. அங்குசாமி
நான் சொன்னா நம்ப மாட்டோம் சொன்னேன். இப்ப அங்கசாமி அசல் ஊர்ல இருந்தா கொண்டு வரலாம். அட கொண்டு வந்து போட்டோ மாமா. அட என்ன பண்ணி அர்த்தமெல்லாம் பேசிட்டு இருக்க? நம்ம ஊர் நாயினா பாலாடிட்டு இருக்க. இது அசல் ஊர் நாய் இல்ல. தண்ணி போட்டு நாளைக்கு வல்லுடுச்சுனா நம்ம ஊருக்குள்ள அப்படி எல்லாம் நடக்காது. வாஸ்தவம் தானப்பா, நீ தர்மசீலன். நீ இருக்கும்போது நம்ம ஊருக்குள்ள தகராறு நடக்காது எனக்கு தெரியும். ஆனா எதிரி கத்தி வச்சிட்டு போது நான் வெறுங்கை ஆட்டிட்டு இருக்கிறத பத்தி பேசணும். அட ஒரு சூரிய கத்தியாவது வச்சுக்கணும்ல. இப்ப நாம என்ன செய்யணுங்கிறீங்க? இன்னைக்கு அம்மனிலே நான் சென்னை மலையில இருந்து 500 பேர் கொண்டு வந்து ரைஸ் மில்ல படுக்க வச்சுக்கிறேன். அவனுக்கு எலெக்ஷன் வேலை பாட்டு போறானுங்க. நீ காசை பத்தி கவலைப்படாதேப்பா, நான் வேண்ட செலவு பண்ணிக்கிறேன். என்னை பொறுத்தவரை நீ செய்யக்கோன, நீ இருக்கும்போது இந்த ஊருக்குள்ள தகராறு வரக்கூடாது. என்னமோ மாமா, எதை செஞ்சாலும் நல்லதையே செய்யுங்க. நல்லதுன்னா என்ற? நமக்கு எதுக்கு அந்த கிட்ட வார்த்தா? எல்லாரும் பொறுமையா சாப்பிடுங்க. ஆனா மறக்காம ஓட்டம் ஓட்டம் நீங்க எல்லாரும் எனக்கு தான் போடணும். எல்லாரும் துரக்கண்ண ஐயாவுக்கு ஓட்டு போடுங்க, மறந்துடாதீங்க. மறந்து இருந்து புடிச்ச இடத்துல போடுறாதீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் சின்ன ஞாபகம் இருக்கு. என்னடி எனக்கு எதுக்கடி போகல? வேண்டாம். தீரமாமா. சரி. அம்மா அம்மா, என்னடா ஓட்டு போற இடத்துல நடந்த தகராறுல நம்ம ஐயாவை வெட்டிட்டாங்கம்மா.
போர்டு தலைவர் ஆனாலு ஆனே தலைவலி தாங்க முடியல. அது என்னங்க, ஒரு மாசமா நானும் பாத்துட்டு இருக்கேன். சனிக்கிழமை சாயந்தரம் ஆனா போதும், எங்க வீட்டுக்கார சந்தைக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு தலைவலி வந்துடுது, வந்து தேய் தேன்னு சொல்றீங்க. காதுல ஒரு கமலையும் காணா, கையில ஒரு வளையலையும் காணா. ஐயோ, நானூறு மெட்டி கூட இல்லைங்கயா, அத ஞாபகப்படுத்துறதுக்காக. அவர் வெட்டி போயிட, அவனை கட்டிக்கிட்ட எப்படி வெட்டி போட முடியும் சொல்லு. புரியுற மாதிரி சொல்லு. புள்ள வெட்டி வேற பெருசாயிருச்சு, புரியுற மாதிரி சொல்லு. அம்மா, ஐயோ, யாரோ வராங்க, நான் போறேன். ஐயா ஐயா, இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்துங்க. ஏடா பஞ்சாயத்து வரது உங்களுக்கு நாலு கிழமை கிடையாதா? அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை தான் அவள் புரிஞ்சு சண்டைக்கு போவேன். அப்போ எனக்கு தலைவலி வரணும், நான் கூப்பிட்டு அவ வரணும். என்ன கேடு உங்களுக்கு? இல்லைங்க, அவனுக்கு ரெண்டு பேரும் எங்களுக்கு பஞ்சாயத்து பெண்ணு வைங்க, என்ன உயிர் எடுக்கிறானுங்க. ரெண்டு பேரா? மேலே ஒரு உருப்படி இருக்கு, இதை நான் கவனிக்கவே இல்லையா. இது மச்சானுங்க. ஐயா வணக்கங்க. என்ன விஷயம்? இல்லைங்க, என் தங்கச்சி வந்து இவன் கட்டியிருக்கான். உன் தங்கச்சிய இவன் கட்டியிருக்கானா? ஆமாங்க. இன்னும் உயிரோடு இருக்கால? ஆனா என்ன மாதிரி இல்லங்க, எங்க தங்கச்சி வந்து உயரமா இருப்பாங்க. உட்காரு. அது வேற ஒண்ணு இல்லங்க, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆட்டா இந்திரமா, ஏண்டா நீ நின்னாலே உட்கார மாதிரி தான் இருக்கும். மடியில் வர உட்காரியா? என்னடா ஐயா, நாங்க ரெண்டு ரெட்ட பசங்க, எனக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாலே அவன் பிறந்துட்டானுங்க. எங்க அப்பா ஒரு தடி பையங்க. என்ன சொத்து பூரா பெரியவனுக்கே சேரணும்னு உயிரில் எழுதி வச்சுட்டு போயிட்டாருங்க. ஒரு காசு கூட தர மாட்டேங்கிறானுங்க. ஐயா நீங்க தான் எதனா பார்த்து பைசல் பண்ணி வைக்கணும். ஒரு அமுக்கு அமுக்கிடுங்க. பிரச்சனை ரொம்ப சிக்கலா இருக்கும் போல் இருக்க, ரொம்ப யோசிக்கணுமே. நீ அங்கிருந்து நான் உன்னை அப்புறம் கூப்பிடுறேன். போ அர்ச்சமே, இந்த வாதி பிரதி வாதி ரெண்டு பேர்த்தையும் வச்சுட்டு பஞ்சாயத்து பத்தி பேசவே கூடாது. அதான் பஞ்சாயத்தோட தர்மம். அப்படிங்களா? பின்ன நீ உட்காருங்க. ஐயோ 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 ஐயோ, ஒரே பாலாக்கு தெரிஞ்சீங்களா? அப்புறம் உயில் படி சொத்து பூரா உனக்கே சேரணும்னு பஞ்சாயத்துல நான் தீர்ப்பு சொல்றேன். சரிங்க. எனக்கு எவ்வளவு தருவே? 10,000 தருங்க. இடு இடு இந்தாங்க. சரி, நீங்க போய் அந்த பக்கம் இருங்க. சரிங்க. அட, என்னங்க நீங்க பொசுக்குன்னு 10,000 வாங்கிவிட்டீங்க, கூட கொஞ்சம் கேட்டுக்கலாம்ல. பழக்கம் இல்லையிலடா, இப்ப தாண்டா பிரசிடண்ட் ஆயிருக்க, போக போக தானே கத்துக்கோனு. அவனை கூப்பிடுங்க. ஏ சின்னவனே, வாடா இங்க. ஐயா, இந்த உயிரை பத்தி நீ கவலைப்படாத, சொத்துல சரிபாதி கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். எனக்கு கவலை கொடுப்ப. உங்களுக்கு எவ்வளவு வேணும்? 25,000 கொடுப்பியா? 30,000 வாங்கிக்கங்க. என்னங்க கொடு கொடு. சரி, நீ நாளைக்கு பஞ்சாயத்து வந்துருங்க. பஞ்சாயத்து முண்டு பிறக்க எல்லாம் சேர்த்து தாருங்க. இது வரைக்கும் நான் எத்தீங்க பஞ்சாயத்து பார்த்துருக்கேன். ஐயா நீ வாழ்க வாழ்க. வர. என்னடா இது? என்ன டே, கிணத்துக்குள்ள விழுந்து செத்து மூணு நாள் பொண மாதிரி இருக்கானுங்க. கேட்டோன்னே பணத்தை கொடுத்துட்டு போயிட்டானுங்க. இவன் வயிற்றுக்குள்ளேயே மூணு நாள் குழந்தை மாதிரி இருக்கேன், 10 ரூபா தான் கொடுத்துட்டு போறேன். அவன் ஆளுங்கத்தில் இருந்திருப்பாங்க, அவனை நீங்க ஒண்ணும் செய்ய முடியாது. பாப்பா, பாட்டி போறீங்க?
நீ குழந்தையா வயித்துல சுமந்துகிட்டு இருக்க, அதனாலதான் பல்ல கடிச்சுக்கிட்டு சும்மா இருக்க. ஒரு பொண்ணா பிறந்த பாவத்துக்காக தகப்பனுக்கு கொல்லிதான் போட முடியல. அனுமதிக்க மாட்டேன். கூட பிறந்தவ குடியையே கெடுத்துட்டு இப்படி கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம குடும்ப பகையை பத்தி பேசுறீங்களே, நீங்க உருப்படுவீங்களா? நீங்க கூட போகும்போது அனாதையாத்தான் போவீங்க, என்னால சாபம் விட முடியும். உள்ளத்தாச்சு சாபம் கொடுத்தா பழிச்சிடும் மாமா. நம்மள ஏழு ஜென்மத்துக்கு சும்மா விடாதுப்பா, அண்ணி ஒண்ணு பண்ணாதீங்கப்பா. வாயு வயிறுமா இருக்கு கூட பார்க்காம என்ன வீதியில பிடிச்சு தள்ளி விட்டாருமா உங்க அண்ணன். கடைசியா ஒரே ஒரு தடவை எங்க அப்பா முகத்தை பாத்துக்கிறேன்னு எவ்வளவோ கெஞ்சியோ விடவே மாட்டேன்னுட்டாருமா. நடந்துக்க மனுஷனுக்கு மதிப்பு கொடுக்காடி பரவாயில்ல, உட்கார நாகாலிக்கு மரியாதை கொடுங்கடா. ஏ பரவாயில்ல, தெய்வமே. ஏய், நான் தெய்வத்துக்கு சமமா மதிக்கிறேன். நாகாலி எதுக்கு உதச்சுப்போ? அர்ப்பனுக்கு வாழ் வந்தா அத்தராத்திர கொடை பிடிப்பானா? நாய்க்கு பதவி வந்தது, நாற்காலி நடுத்தருவுக்கு வந்துருச்சு. ஏய்,
நாற்காலிய பார்த்து பொது ஜனங்கள் எல்லாம் கொதிச்சு போய் கிடக்குறாங்க. ஒரு நாளைக்கு இந்த நாட்டுல இருக்கிற நாற்காலி எல்லாம் போட்டு எரிக்க போறாங்க, அப்பதான் இந்த நாடு உருப்பட போகுது. தெரியுமா, இந்த பதவி எத்தனை நாளைக்கு உனக்கு இருக்குது நான் பாக்குறேன். போட சாகர வரைக்கும் இந்த நாக்காளியில நான் எவனும் அசைக்கவே முடியாது. இங்க பாரு சொல்லு, என் கட்சி உடைக்கவே முடியாது. ஏன் தெரியும், தலைவருக்கு வாரிசே கிடையாது. எனக்கு அப்புறம் யாருக்கு வாரி சண்டையே வராது. இவங்க மூணு பேரும் உடன்பிறப்புகள் இருக்கிற வரைக்கும் என் கட்சி ஒண்ணும் பண்ண முடியாது. இத பாரு, ஒரு பிச்சைக்கார செத்து போயிட்டால் கூட அவனை தூக்கி போறதுக்கு நாலு ஆள் வேணும். ஆனா அதுக்கே உனக்கு ஒரு கை குறையுது. இந்த மூணு மூதேவிகளை வச்சுக்கிட்டு உன் கட்சியை உடைக்க முடியாதா? இத பாரு, நேத்து ராத்திரி தண்ணிய போட்டு என்ன பத்தி என்ன பேசுனேன்னு சொன்னீங்களே, அதே தண்ணிமா போட நேத்து ராத்திரி உனக்கு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தானுங்க. உன்னை பத்தி என்ன சொன்னானு தெரியுமா? என்னடா சொன்னீங்க? ஒண்ணுமே சொல்லுங்க. என்ன சொன்னீங்க? ஒண்ணு சொல்லுங்க. உழுகுறாருங்க. சமையல பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ என்னை பத்தி தப்பா பேசுவானே தவிர என்னை மாதிரி பொய்யெல்லாம் பேச மாட்டான். என்னை பத்தி என்ன சொன்னீங்க சொல்லுங்க. ஒண்ணும் சொல்லலீங்க. கையெல்லாம் என்ன கத்தி உடைய போகுது. ஒரே நிமிஷத்துல கட்சிய பீஸ் பீஸ் ஆக்கிட்டானுங்க. போட்டாருன்னு சொல்லுங்க. நிறுத்துங்கடா.
சின்ன வயசா வேற இருக்கு, எரிப்பாங்களா புதைப்பாங்களா ஒண்ணு தெரியலையே. சரி, எதுக்கும் ரெண்டுக்கும் ஏற்பாடு பண்ண சொல்லுங்க, போங்க. அடி பாவி, ஏய் நில்லடி. நாளைக்கு நான் கட்டிக்கு போற புருஷ பாம்பு கடிச்சு வாய பொழுது படுத்து கிடக்குற, எரி நான் எரி புதன புதையா விட்டா நீ எனக்கு குளிய தோண்டி புதைச்சுற போல இருக்க. பின் என்னையா, பாம்பு கடிச்சு செத்தவனுக்கு எப்படியா நாகப்பாம்பு மாதிரி புசு புசுன்னு மூச்சு வரும்? தெரியாம தான் கேக்குறேன், பாம்பு ஒன்னு கடிச்சுதா இல்ல நீ பாம்பு கடிச்சியா? பாம்பு கடிச்சது உண்மைதான், ஆனா நீ ஒரு டைப்பா விஷயத்த எடுத்தியா, அதான் எமனை ஏமாத்திட்டு வந்துட்டேன். செல்வி, நீ இதே மாதிரி விஷயத்த எடுக்கிறேன்னு சொல்லு, அது இன்னும் சாப்பிட தயாரா இருக்கும். செல்வி, என்ன அழ வச்சு பாக்கணும்னு உனக்கு ஆசை இருந்தா என்ன வேணா சாகடிச்சிரு, ஆனா விளையாட்டு கூட சாகுறேன்ற வார்த்தை என்கிட்ட சொல்லாத மாமா.
என்றல் நீந்தி போக இடம் ஏது மடிமேலெடுத்து நோத்தனிப்பே தளிரே இங்கு காத்திருந்தேன் தனியே எதிர்பார்த்திருந்தேன் உனையே இங்கு காத்திருந்தே தனியே நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தது அந்த ஆண்டவனுக்கே பொறுக்கலையாட்டிருக்குது பிறப்பாகரன் சொல்லியும் குத்தம் இல்ல தாயே அவன் கண்ணு முன்னாலேயே அவங்க அப்பனை வெட்டி கொண்டத பார்த்தவனாச்சே அந்த ஆத்திரமும் கோபம் அவனுக்கு இருக்குத்தானமா செய்யும் அதுக்கு நான் என்ன பச்சி பண்ணுவேன் என்ன எதுக்காக அவர் வெறுக்கணும் நீ என்னம்மா ஆக்கி வச்ச சோறு ஆம்பள கோபம் எத்தனை நாளைக்கு ஆறித்தானே தீரணும் என்னைவே எடுத்துக்க வா தின்னு கழுவுன வட்டில கழுவி ஊத்திட்டு திண்ணையில படுத்து தூங்குறமே நமக்கு என்ன பொண்டா புள்ளையா வக்கால் ஒழுது ஒரு சாவர மாட்டேங்குது எத்தனை நாள் கவலைப்பட்டிருப்பேன் தெரியுமா அப்படிலாம் சொல்லாதீங்க அப்பச்சி நெருப்புன்னு சொன்னா மட்டும் என்ன நாக்கு சுற்றவா போகுது என்னுடைய பிரச்சனை என்னன்னா அந்த யம தர்மராசனே வந்து பாசனாங்கைத்த வீசினாலும் சிக்க மாட்டேன் கல்தா கொடுத்துருவேன் ஏன்னா உங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்காம நான் கண்ணை மூட மாட்டோமா இது சத்தியம் சத்தியம்னு சொல்ற கை நீட்ட மாட்டேங்கிற நீட்டுமா ஏண்டா ஆர்ஜாமி நான் உழைக்கிற உழப்புக்கு இந்த பிள்ளை சிறையில் நம்மளுக்கு தேவையா உன்ன மாதிரி இருந்தா பரவாயில்லைங்கன்னா அழுக்கு வெட்டி கட்டிட்டு சுத்திட்டு இருந்தீங்க இப்ப ஊருக்கே பிரசிடென்ட் ஆயிட்டீங்க அழுகு வாடி கட்டிட்டு உங்க வீட்டுல பிச்சை எடுத்துட்டு இருந்தேன் போட்டா ஐயா புரோக்கர் ஐயா வண்டி நல்லா தான் இருக்குது எப்படி பெட்ரோல் தான் ஓடுமா சீமெண்ணில ஓடாதா சீமெண்ண எல்லாம் ஓடாதுங்க ஊத்தி பத்த வைங்க எரிஞ்சிடும் ஏங்க நீங்க ஒரு பெரிய மனுஷன் நினைச்சுக்கிட்டு நான் ஒரு வண்டி எடுத்துட்டு வந்தா நல்ல நெல் ஓடுமா விளக்க நெல் ஓடுமான்னு கேட்டுக்கிட்டு டேய் இதெல்லாம் கதைக்காவாதரா இவனுக்கு வாங்க வா போறாங்க அண்ணா கூப்பிடுங்க அட ஒரு ரூபாய் கிராய்க்கு பண்ணாடா டே பள்ளிக்கு வாடா போங்க போங்க ரொம்ப வாங்குறானுங்களாம் என்னடே ஊசி பட்டாசுமா இருந்துட்டு இப்படி யானை வெடி மாதிரி வெடிக்கிறியா நீ வேலை சொல்ற ஒரே விலங்க 50,000 ரூபாய் டேய் உள்ள போய் பணத்தை எடுத்து சரி போட போலப்பா அப்பே நல்ல வண்டிக்கு ஒரு பேர் வைடா பேரெல்லாம் நம்ப வைக்க முடியாதுங்க ஏ அத கம்பெனிக்காரனே வச்சிட்டேன் என்ன பேரு மேரிஸ் மைனர் மண்ணு மாதிரி இருக்கு என்னடே 50,000 ரூபாய் கொடுத்து பிளஸ் வாங்குறது நாங்க நீங்க பேர் வச்சுருவீங்களா அது இல்லைங்க என்னடா இல்லைங்களா இங்க வர்றேன் 5 ரூபா கொடுத்து போன வாரம் ஒரு கோழி குஞ்சு வாங்கினேன் அதுக்கே எங்க அத்தை பேர் தான் வச்சேன் 100 ரூபா கொடுத்து ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கினேன் அதுக்கே எங்க மாமன் பேர் தான் வச்சேன் ஆனா 900 ரூபா கொடுத்து ஒரு பசங்கன்னு வாங்கினா அது கூட கப்தா பேர் தான் வச்சீங்க 50,000 ரூபா கொடுத்து பிளஸ் வாங்குவோம் நீங்க வைப்பீங்களா பேரு ஆயிரத்தி பசங்களா போலப்பா நல்ல பேர வை பேர் வைக்கிறத பத்தி ஒண்ணும் இல்லைங்க ஒட்டையா கடவுன்னு தெரியாம தினத்தை பேர் வைக்கிறது பாரு கீழே குடிச்சு பாரு தெரியுது ஒட்டா பேர் அப்பச்சி கண்டுபிடிச்சிட்டேன் ஒட்டையா கடவுடா கடவுண்டானுங்க அப்போ எங்க பெரிய பிச்சு பேர் வச்சிடலாமா வச்சிருங்க ஏடா எப்படிடா கண்டுபிடிச்ச அங்க பாருங்க பெரிய ஆளுடா நீ பெரிய விஞ்ஞானி உனரே இந்த கரெக்டா இருக்கும்ல போ போ என்னிட்டே போ ஏய் பாத்து வேலை பாரு டேய் முத முத வண்டி வாங்கிருக்கேன் நல்ல பதனமா பெருமையா ஊருக்குள்ள ஒரு ரவுண்ட் சரி பெட்ரோல் போட்டுக்கிறேன் எதா இருந்தாலும் இங்கேயே போட்டுக்கோ டேய் டிரைவர் கிட்ட நல்லா சொல்லிடு மூணு வேளையும் நல்லா சாப்பிட்டுக்கலாம் திண்ணையில எடுத்து நல்ல தூக்கம் தான் சம்பளம் கிம்பளம் கேட்டான்னு வையே காட்டிடுறேன் அத செய்யடா பின்னாடி ஓடி வாங்கடா நான் பிளஸ்ல வர மூஞ்சி ஏமாறாத்தா போன வாரம் பொள்ளாச்சியில இருந்து பொண்ணு பார்க்க வந்தாங்களே என்னாச்சு அந்த நாய்க்கு என்ன கண்டா பிடிக்கலீங்களாமா பொண்ணு பார்க்க வரும்போது போண்டா கண்ட சுட்டு போட்டையாக்கு ஆமாங்க அவனுக்கு வெக்கிச்சாக்கு ஆமாங்க அது சரி நீ அவன் உயிரோட இருக்கிறது பாப்பானா உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது பாப்பானா சரி அந்த நாயை விடு வர வர வடிவாளம் பாளையத்துல இருந்து ஒரு பன்னிக்குட்டி பிடிச்சிட்டு வர்ற அதை பிடிச்சிட்டு போனீங்கன்னா எல்லாம் சரியா கருப்பண வீடு நெருப்பு பிடிச்சிருக்காட்டு இருக்குது ஏங்க எல்லாரும் தண்ணி எடுத்துருவாங்க
வந்து காப்பாத்துறதுல எந்த பக்கம் வந்து காப்பாத்துறதுல எனக்கு தெரியலையே. எனக்கு நான் ஆராய்ச்சி நாமக்காரன் ஓடுறேன். பாத்தோட சீலை வந்து இருப்போது சமையல எங்கெல்லாம் ஓடிட்டு எங்கயா நெருப்புடி தெரியுதல்ல ஊருக்குள்ள தீய பாத்தீங்களா நீங்க போக வருது பாரு போக எங்கிருந்து போகுது பாரு நீங்க பிரசல போயிருந்தீங்கன்னா தெரியும். ஏ ஆண்ட உனக்கு ரொம்ப திருமுறை ஜாஸ்திரா போராமப்படாதீரே. ஏ ஒரு மனுஷன் நடந்து போனான்னா அவனை நாலு பேராவது பார்க்கணும். அவனே பிளஷர்ல போனான்னா 40 பேராவது பார்க்கணும். இந்த பிளஷர்ல போன 400 பேர் ஓடிட்டு கிடக்கு பாரு. ஒரு நாளைக்கு இதே பிளஷர்ல நீ உட்கார்ந்து இருக்கும் போது டமார்னு வெடிக்கு போகுது. சரி அன்னைக்கு நீ குஷ்ரோகி மாதிரி ஆக போற. அப்ப 4000 பேர் இந்த ஊருக்குள்ளார வந்து பார்க்க போறாங்க. பத்திரி சாபமே இந்த காலத்துல பழிக்கிறது இல்ல. நீ சமையல்கார சாபமிட்டா பழிக்குமா? பழிக்கலன்னு வச்சுக்கா. அன்னைக்கு வச்சிருக்கா உனக்கு ஒரு சாம்பார் அதோட நீ க்ளோஸ். கருக்குண்டா போகடே. இவனோ வரைக்கும் சாம்பாரே சாப்பிட முடியாது. அந்த மருந்து கிணத்து எடுத்துக்கிட்டு சீக்கிரமா வா. அம்மா என் பொண்ணுக்கு எப்படியாவது நல்லபடியா பிரசவம் பார்த்து கொடுத்துருங்கம்மா. நீங்க ஏமா பயப்படுறீங்க? ஒவ்வொரு பொண்ணும் தம் உசுர பணைய வச்சுதான் பிள்ளைய பெக்கிறேன். தம் பெத்த பிள்ளைய புருஷன் கிட்ட காட்டும் போது அவ வேதனையெல்லாம் மறந்து போயிடுமேம்மா. ஆனா என் பொண்ணுக்கு பேரம் பொறந்துட்டானு காட்டுறதுக்கு தகப்பனும் இல்ல, புள்ள பொறந்துட்டானு காட்டுறதுக்கு இப்ப புருஷனும் இல்ல. உடம்போட மனசு நோக போராடிக்கிட்டு இருக்கலம்மா. என் பையன் சொல்லக்கூடாது. அவ குழந்தை போனாலும் பரவாயில்ல, என் குழந்தை உயிரை காப்பாத்தி கொடுத்துருக்கம்மா. சமையல்காரன் கூட கட்டலாடா போட்டு என்ன ஆளு மெலிஞ்சிட்டு மாதிரி இருக்கா? யார் இவளா? என்னமாமா இந்நேரத்துல? அது ஒண்ணும் இல்லையப்பா, உனக்கு பேர பிள்ளை பிறந்திருக்குன்னு சொன்னாங்க. ஊரே போய் பார்த்துட்டு வரையில நாம இந்த ஊருக்கே ஒரு பிரசிடண்டா இருந்துட்டு நான் போய் பாக்கலன்னா நல்லா இருக்காதுன்ட்டு போய் பார்த்துட்டு வந்தோம். சும்மா சொல்லக்கூடாதப்பா, குழந்தை சும்மா செக்க செவேர்னு கும்முனுக்குதப்பா. ஏன் பசங்க சலிச்சுக்கிறானுங்க? யார் இவனுங்களா? சலிச்சுக்காம என்னப்பா பண்ணுவானுங்க? குழந்தை பிறந்தது யாருக்கு? உன்னோட பையனுக்கு தானே. குழந்தை எப்படி இருக்கணும்? செத்து போன துறக்கணும் மாதிரி இருக்கா? நியாயம் ஒன்னு மாதிரி இருக்கணும்ல. ஆண்டவன் இந்த விஷயத்துல கூட உனக்கு ஓரவஞ்சனம் பண்ணி விட்டானப்பா. நினைச்சாலும் மனசு சங்கடமா வேண்டா. ஆமாங்க. அப்புறம் குழந்தைய போய் பாத்தியா? பாத்துருக்கலாம்ல. போய் பார்க்கணும் தான் மனசு கடந்து துடிக்குது ஐயா. பார்க்கணும்னு நீ துடிக்கிற, உன்னை பார்த்தோன வெட்டணும்னு அங்க இருந்து குடிக்கிறான்ல. டேய் நம்ம கவனம் இல்ல, என்ன நடந்து நீயே சொல்ற. நல்ல விஷயத்தெல்லாம் நீங்களே சொல்லுங்க ஐயா. என்னை மாட்டி வைக்கிற பாத்தியா? அங்க சாமி நாங்க அங்க போனோம், அவ நின்றுட்டு இருந்த, நான் கேட்டேன், ஏனப்பா உன் தாய் மாமனாச்சே, குழந்தைக்கு அப்பாராச்சே, அங்க சாமி வந்து குழந்தைய பார்த்தானான்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொல்றானப்பா, நான் காண பிறந்த பைய, நீ தூக்கி வளர்த்த பைய, சின்ன பைய, சில்ற பைய, உன் பேரை சொல்லி சொல்றானப்பா. அங்க சாமி நாய், அங்குசாமி நாய், இந்த வீட்டு வாசப்படி முடிச்சானா வெட்டி போடுவோம் சொன்னானப்பா. அப்படியே சொன்னா சொன்ன சொல்லக்கூடாது, சொன்னல கோபுரம் இல்லை.
நீ பொறுமையாரு, பொறுமையாரு, நீ பொறுமையாரு. இந்தாங்க காஃபி. ஐயா, ஏனவ நீ அம்மா வரலையா? இல்லைங்க. அதான் காஃபி வந்துருச்சுல. முதல்ல ஒரு கிளாஸ் டிரைவர் கொடுப்போம். அங்கசாமி, உன்னுடைய வேதனை எனக்கு புரியுதப்பா. என்னடா இத்தனை காலம் ஆகி போச்சு, நம்ம வீட்டுல ஒரு தொட்டில போட்டு பேர புள்ளைய ஆட்ட முடியல, நீ வேதனை படுற எனக்கு புரியுது. நீ கவலைப்படாத, பேர மகனுக்கு போறதானே மகளுக்கு போறதானே. இப்போ உன் சின்ன புள்ள செல்விக்கு ஒரு பெரிய இடமா பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம். கல்யாணத்தை மட்டும் பண்ணி வையே, அப்புறம் பத்தே மாசம் தான். இப்பெல்லாம் பசங்க பாஸ்டா இருக்கானுங்க, குழந்தை பிறந்துற அப்புறம் தொட்டில போட்டு நீ ஒரு பக்கம் ஆட்டு, உன் முன்னாடி ஒரு பக்கம் ஆட்டுட்டு. அதுக்கு இல்ல மாமா, ஹாப்பி கூடாது. ஆனா இந்த கழுத அந்த பிரபாகரனை தான் கட்டிக்குவேன்னு ஒத்த கால நிக்கிறாளே. எனக்கு அந்த யோசனை தானப்பா. செல்வியை அந்த செவலனுக்கே கட்டி வச்சிட்டோம்னா ஒரு கல்யாணத்துல பிரிஞ்ச குடும்பம் இன்னொரு கல்யாணத்துல சேர்ந்துரு. ஆனா நீ ஒரு பைத்திய அர்த்தம் பண்ணியே, ஒரு வயிற்று பிள்ளைத்தாச்சிய கொற்ற மலையில அடிச்சு துரத்தி விட்டீங்க. இதை மனசுல வச்சுட்டு அந்த சின்ன பையன் நாளைக்கு உன் பிள்ளைய அடிச்சு துரத்தி விட்டான்னு வையே. நீ ஆத்திரப்படுவ, அருவாளை தூக்குவ, கொலை நடக்கும். இத பாருப்பா, முந்தியா இருந்தா பரவாயில்லையப்பா, இப்ப நான் இந்த ஊருக்கு பிரசிடண்டா இருக்கும் போது கொலை நடக்க விட மாட்டேன். அப்ப என்னதான் மாமா செய்யலாம்? உன் பொண்டாட்டி உள்ள போக சொல்லு. இந்தா பெரியவங்க சொல்றாங்களே, போ போ. ஏமாமா அவ்வளவு உள்ள போச்சு? பொம்பளைகளுக்கே கொஞ்சம் கம்மியப்பா, குறுக்குள்ள காரியத்துக்கு எடுத்து போடுவாளுங்க. இந்த மாதிரி ஈஸ்வரமூர்த்தின்னு ஒரு பையன், சூப்பர் பாய். அங்க பாரு அந்த சமையல்கார மூலி பாரு, பொட்டு கேட்டிருக்கேன். உள்ள போச்சு, போங்களா மாமா. டேய் ஆண்ட இரு இரு. ஆடவ என் கண்ணை சொல்றானப்பா, என்ற கிளாஸ் மட்டும் இல்ல தமாஸ்கார அவன் கிடக்குறேன். ஈஸ்வரமூர்த்தின்னு ஒரு பையன், தங்கமான பையன், பெரிய கோடீஸ்வரன். நாம போட வேண்டியதுல பவுனு, அவன் போடுவேன் பவுனு. சரி, விடிய காலையிலேயே புறப்பட்டுருவோம், அந்த மாப்பிள்ளைய பேசி முடிச்சிருவோம். அம்மா, இதுக்கு கண்ட நாய் எல்லாம் வீட்டுக்குள்ள ஓடுறீங்க? இனிமே சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இந்த வீட்டு வாசப்படி வேலை காலை வச்ச. ஏன் அப்படி மிருகத்தனமா நடந்துக்கிறேன்? அந்த பொண்ணு என்னடா பாவம் பண்ணுச்சு? செத்து போன உங்க புருஷனோட உயிரோட இருக்கிற உங்க அண்ணனும் அவர் பொண்ணு தான் உங்களுக்கு முக்கியமா போயிடுச்சுல தம்பி. அப்ப வேற சிந்தி கூட நான் பார்த்தது இல்லம்மா, ஆனா அவர் ரத்த சிந்தி நான் பாத்திருக்கேன். அவர் துடிக்க துடிக்க செத்துது, இன்னும் என் கண்ணு முன்னாடி நிக்குதுமா. அந்த கொலைகார குடும்பத்தோட நான் குஞ்சுக்குள்ள அவனும் நான் மிருகமா மாறத்துக்குள்ள தயவு செஞ்சு அவளை போ சொல்லிருங்க. நான் திரும்பி போறதுக்காக வரல, ஒரு தீர்மானத்தோட தான் வந்திருக்கேன். என் உயிர் போறதா இருந்தாலும் அது இந்த வீட்டுல தான் போகும். தயவு செஞ்சு என்ன இங்க அனுப்பிடாதீங்க அத்தை, அனுப்பிடாதீங்க. அம்மா, ஒரு உயிரை கொல்றது மட்டும் கொலை இல்லப்பா, மனச கொல்றது கூட கொலைதான். ஆத்திரப்பட்டதுனால இந்த வீட்டுல ஒரு சாவு விழுந்ததே போதும், இன்னொரு சாவு விழு நான் விட மாட்டேன். செல்வி இனிமே இந்த வீட்டுலதான் இருப்பா, நீ வாம்மா. டேய், நல்ல வாம்புக்கே பால் ஊத்தற விட அவங்க அம்மா, நம்பி வந்த பிள்ளைய சும்மா விட்டுருவாளா? வா, எல்லாம் நல்லதுக்கு நினைச்சுக்க. டேய், எல்லாம் நல்லதுக்கு நினைச்சுக்க வா. அட பிஹேவ் பண்ணாத.
மாப்பிள்ள என்னமாமா பொண்ணுக்கு மாப்பிள்ள பாக்குறேன்னு கூப்பிட்டு வந்தீங்க. சரி, வீட்டை சுத்தி போலீஸா நிக்குது. விளங்கானாகிறியாப்பா, இது வரப்பா பொண்ணே ஒருத்தர் பெரிய மனுஷனா இருந்தா அவனை தேடிட்டு போலீஸ் பாரு. இல்ல போலீஸ் தேடிட்டு வந்துன்னு வச்சுக்க, அவன் ஆட்டோமேட்டிக்கா பெரிய மனுஷன் ஆயிருவேன். இப்ப இதுதான் நாட்டு நடப்பு. விவரம் கட்டவனாகிறியா? ஈஸ்வரமூர்த்தி, என்னடா ரைடு பண்ண வந்திருக்கானேன்னு பாக்குறீங்களா? என்னப்பா பண்றது? நாங்க சும்மா இருந்தாலும் பொதுமக்கள் சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்களே. என்னையா? ஆமா சார், உங்க லாரியில இங்க இருந்து ஸ்பிரிட் ஆந்திராவுக்கு போகுது, அங்க இருந்து கவர் சாராயமா வருதுன்னு வீக்லி மேக்ஸின்ல கிளிகளின் கிளிக்கிறானில. எங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற விஜிலன்ஸ விட வார பத்திரிகையில இருக்கிற நிருபர்கள் பயங்கரமான சிடிஆர் பண்ணுங்க போல இருக்க. இதெல்லாம் வெறும் கந்துடைப்பு தான். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எவ்வளவு பத்தி எனக்கு கவலையும் கிடையாது, பயமும் கிடையாது. யோ, இன்னைக்கு நான் தொல்லை பண்ணிட்டு இருக்கோம். வெள்ளக்காரன் காலத்துல எங்க தாத்தா பண்ணிட்டு இருந்தான், அதுக்கப்புறம் எங்க அப்பா, இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன். என்ன, முந்தைய அதிகாரி மட்டும் தான் கை நீட்டிட்டு இருந்தானுங்க, இப்ப அரசியல்வாதிகள் கையிலிட்டு ஆரம்பிச்சிட்டாங்களே. எல்லாருக்கும் கொடுத்தது போக கூட்டி கழிச்சு பார்த்தா கோணம் தயா மிஞ்சுது. இதுக்கு பேசாம லைசன்ஸ் வாங்கி ஒரு நியாயமான தொழிலை பண்ணிட்டு போலாம் போல இருக்க. என்ன செய்யறது ஈஸ்வரமூர்த்தி, கவர்மெண்ட் மாறும்போது பாலிசியும் மாறத்தானே செய்யும். பாலிசி எங்கேயா மாறுது, பர்சன்டேஜ் தான் மாறுது. நான் பேச சொல்ல, பணம் அங்கதான் வந்திருக்கானுங்க. அப்ப நீங்க எல்லாரும் புறப்படுங்க. குழுகுலுக்குதா ஏசியா? அரு இடிக்காம போங்க. என்ன எல்லாம் ஒரே போலீஸ் கூட்டமா இருக்குதான், எங்க எல்லாம் காசு வாங்க வந்தாங்களா? ஆமாங்க அப்பச்சி, நினைச்ச மாச கடைசியான போது இவனுக்கு இம்ச தாங்க முடியறது இல்லையப்பா. ஆமா, அட உட்காருங்க. இதுதான் ஈஸ்வரமூர்த்தி, பெரிய கோடீஸ்வரன். ஆனா இவங்க அப்பங்காலத்துல இருந்து எல்லாரும் எம்பாசி தான் கேட்பாங்க. இதுதான் பொண்ணோட அப்பன். ஹிந்தால மனசுல வச்சுட்டு நீ பொண்ண நினைச்சிடாத. பொண்ணு அவங்க ஆத்தா மாதிரி செக்கச்சவேர்னு கிளி மாதிரி இருப்பா. என்னமோ அடக்க உடக்கமா உட்காந்துருக்கான்னு பாக்காதீங்க. பெரிய மிராஸ்தார், ஊர்லயே பாதி நாளம் இவருதான், மீதி நாளம் தான் மத்தவங்களது. நிலவுலாத்துல இருந்தாலே என்னைக்கு என்ன பயந்துக்குவானுங்க, நான் கிழிச்சு கூட தாண்ட மாட்டாங்கன்னு. உன் பெருமை ஏன் பேசிட்டு இருக்க? போட்டோ எடுத்து காட்டியா? மறந்து போச்சு. போட்டோ பார்த்தவன அப்படியே கிறுகிறுத்து போக போற. அப்பச்சி, இந்த தரித்திரமா பொண்ணு. ஐயோ, பதறிக்கையில மாத்தி கொடுத்துருந்தப்பா. இது யாரு? இது நம்மாள். பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா ஒரு கண்டிஷன், கல்யாணம் என் வீட்டுல நடக்கணும். அது எப்படிங்க? கல்யாணம் பொண்ணு வீட்டுல நடக்கிறது தானே முறை? பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்றதே பெரிய விஷயம், கல்யாணம் எங்க நடந்தா என்னங்க? சம்பிரதாயம் பாக்காதீங்க, சட்டம் சரின்னு சொல்லுங்க, வேளாங்காத ஆளா இருக்கீங்க. அப்போ ஒரு நல்ல நாளா பார்த்து வெத்தல மாத்திக்குவோம். நாங்க வரங்க. வாங்க. எங்க முதலாளி நேரத்துல ஒரு பொண்ணை கடத்தி கொண்டாந்து வீட்டுல வச்சிருக்கியா? பிரபாகரா, அந்த பொண்ணை மரியாதை வெளியில அனுப்பு, அனுப்புல இந்த வீட்டை எடுத்து தரமாட்டமாக்கிடுவோம். இவர் இருக்கும்போது நிமிந்து பார்க்க கூட பயந்தவங்க இன்னைக்கு இந்த வீட்டு வாசல்ல வந்து நின்னுகிட்டு வீட்டையே இடிச்சது வைங்கிறாங்க. என்ன செய்யறது, ஆம்பளைங்க இல்லாத வீடுங்கிறது சரியா தான் இருக்கு. Yeah.
உபசரிப்பு எனக்கு வேணாம். உன் மேல இருக்க பிரியத்துல உனக்காக அவங்க கிட்ட நான் சண்டை போட்டு நீ நினைச்சனா அதுவும் பைத்தியகாரத்தனம் முட்டாள்தனம். இந்த ஊர்ல எந்த ஒரு பொண்ணுக்கு இது மாதிரி ஆபத்து வந்தாலும் இந்த பிரபாகர் அங்க போய் நிப்பான். இங்க பாருடி, ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ, செத்து போன அப்பனை மட்டும் நான் புதைக்கல, என் மனசுல இருந்த உன் நினைப்பையும் சேர்த்துதான் புதைச்சிட்டேன். வீணா உன் மனசுல கற்பனை வளர்த்துக்காம எனக்கு அது கழுத்து நீட்ட பாரு, புரிஞ்சுதா? ஏமா, குழந்தை இப்படி வீர் வீர்னு அழுதுட்டு இருக்கு, நீ பாட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறியா? குழந்தைய எடுத்து பாலை கொடுமா. எதுக்குடா பொறுக்கிறதுக்கு முன்னாடி எங்க அப்பனை முழுங்கிட்ட உங்க அப்பனையும் ஜெயிலுக்கு அமிச்சிட்ட, இது யாரு அனுப்புறதுக்காக அழுற? யாரு முழுகிற உப்பாசி அடங்கும்? இந்த குழந்தை உங்க வயசுல உண்டா நினைக்கு இந்த ஊரை கொண்டாடிச்சு. உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஊரே ரெண்டாயிருச்சு. அதுக்கு இது என்ன நீ பண்ணும் பாவம்? ஏன் அண்ணி இந்த குழந்தைய கரிச்சு கொட்டுறீங்க? தூளி மணி தூளியிலே தூங்காத மாமையிலே தூளி மணி தூளியிலே தூங்காத மாமையிலே
வந்துடுடி. அவதான் படித்தாண்டி போனா, நீ பார்த்துட்டு இல்ல போயிட்டு வாடினு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புனியா சொல்லி. அதே பொம்பளை போட்டு தான் பின்ன மாமா பேரம் பேத்தி எடுத்துட்டா இன்னும் பிறந்து விட்டு நினைப்பு இவளுக்கு போகல. அது எப்படி எப்ப போக? இத வாரப்பா, பொம்பளைகளுக்கு புருஷன் கட்டின தாலி இருக்குதே அது நெஞ்சு மேலதான் கிடக்க, ஆனா பிறந்து விட்டு நினைப்புக்குதே அது நெஞ்சுக்குள்ளேயே இருக்கு. காடு போய் சேர்ற வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது. இதெல்லாம் சயின்ஸே, நான் புரிஞ்சுக்கோன. நீ இந்த மகராசி அடிக்கிறதுனால உன் பொண்ணு வீட்டுக்கு திரும்பி வந்துருவாளா? இன்னும் 500 பேர் அனுப்பிச்சாலே உன் பிள்ளை இங்க தூக்கிட்டு வர முடியாது, அவன் அடிச்சு போடுவேன். அட ஆமாமாப்பா, நம்ம ஊர்லயே அசல் ஆம்பளா ஒருத்தந்த, நாமெல்லாம் வேஸ்ட். இதே திங்கவும் தூங்க வந்த. என்ன மாமா பண்ண சொல்றீங்க? அப்படி கேளு, அதுதான் நான் இருக்கேன். இத வரப்பா, அவங்கிட்ட எல்லாம் முட்டியை தூக்க கூடாது, மூளைத்தான் கசக்கோணும். மொட்டை மாடி உபயோகப்படுத்தணும்ப்பா, அதுக்குதான் நான் சகுனி இங்க குடி வச்சிருக்கேன். இப்போ பெத்த தாய் தாப்பு உயிரோடு இருக்கும் போது வயசுக்கு வந்த பொண்ணை வீட்டுல கொண்டு போய் வச்சுக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி உன் கூட பிறந்தவளை கொண்டு போய் பஞ்சாயத்து நிறுத்தி போடுவோம். எப்படி லா பாயிண்ட் புடிச்சும் பாரு. இது வரப்பா, ஒன்னா நீ தர்மர் வேஷம் போடணும், இல்லீனா துரியோதன வேஷம் போடணும். ரெண்டு வேஷம் எப்படி போறதுன்னு கட்ட முடியும்? சரி மாமா, உங்க இஷ்டப்படியே செய்யுங்க. தாயே, வயசுக்கு வந்த பொண்ணை வம்படியே அடைச்சி வச்சிருக்கீங்கன்னு பொண்ணை பார்த்து அங்க சாமி பஞ்சாயத்துல பிராது கொடுத்துருக்காரு. எல்லாரும் குருடைய கவுண்ட வீட்டுல காத்துட்டு இருக்காங்க. உங்க ரெண்டு பேர்த்தி அங்க வரத்துனாங்கம்மா? யாரையிட கூட்டிட்டு வரத்து? அம்மாவையும் அந்த பொண்ணையும் தான். அபிஷேரிக்கு பிறந்தனும் மூஞ்சியாட அப்படி யாரையிட பஞ்சாயத்து கூட்டிட்டு வரத்து? பெரிய ஒரு தலை சாஞ்சதுக்கு அப்புறம் குளிச்ச தலை நிமிராம நடக்கிறாங்க. அந்த ஒரே காரணத்துக்காக எங்களுக்கு சூடு சொல்ல இல்லன்னு நினைச்சிருக்கிறேன். நீங்க சும்மா இருக்கமா, பொட்டணிச்சு 16 கடியில அதுக்குள்ள இருக்க பஞ்சாயத்துல கொண்டு போய் நிறுத்தணும்னா இவங்க எவ்வளவு ஈன புத்தி இருக்கணும்? அந்த குன்னுடைய அக்கௌண்ட் ஒரு தலைவர், அவனுக்கு முன்னால பஞ்சாயத்துல போய் நிக்க போறீங்களா? ஏய் போய் சொல்ற, நீ பஞ்சாயத்து வர மாட்டான். என்ன மாமா பண்றத? உருட்டி வைக்கிற வரைக்கும் தான் சாணம், புடிச்சு வச்சா அது பிள்ளையாரு தானே மாமா, கும்பிட்டுதானே ஆகணும். நான் வரேன், போய் சொல்லுப்பா. வாமா. அத்தை வேணா, அத்தை 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 வேணா. அத்தை இங்கே நின்னா இப்படி போய் தலைவர் முன்னால் நில்லுங்க. உன்னைய இப்படி மூளை கழுத்துமா பாக்குறதுக்கு மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இதெல்லாம் நாமளா பண்றோம், அந்த ஆட்டவன் பண்றேன். பஞ்சாயத்துல போய் கையை நீட்டி நாட்டாம பண்ணணும் சொல்றேன், அதே பஞ்சாயத்துல போய் கையை கட்டி நில்லுன்னு சொல்றேன். இப்ப உன்னை நிக்க சொல்லி இருக்கேன். ஏண்டா இந்த மகராசி இப்படி பாக்குறதுக்கா என்னை இந்த போஸ்ட் உட்கார வச்சிங்க? அட போகல. எதுக்காக வர சொன்னீங்களோ அதை மட்டும் சொல்லுங்க. இந்த கழுதையை வீட்டுக்குள்ள சேர்க்காதீங்க, அப்பவே சொன்னேனே. கேட்டீங்களா? நான் உயிரோட இருக்கும் போது உங்களுக்கு எப்படி ஒரு அம்மாவோட தேவைதானா? இந்த ஊர்ல உங்க நிக்க வச்சு கேள்வி கேக்குறதுக்கு எவ்வளவு யோகிதா இருக்கு? தம்பி எங்கட வச்சுக்காத. டேய், யோகிதி உள்ளவன் தான் நாகாலி உட்காரணும்னா நம்ம நாட்டுல பாதிக்கு மேல நாகாலி காலியா தான் கிடக்கும். அப்புறம் உட்காரதுக்கு ஆள் இல்லாம எல்லா நாகாலையும் போட்டு அடுப்பறிக்கோன பேசுற. டே, உங்க ஒப்ப உட்கார்ந்த நாகாலி தாண்டா, அதுக்காக காலகாலத்துக்கு உங்க குடும்பத்திலே உட்காந்துருப்பீங்களா? அடுத்து உட்கார வேணாமா? ஏடா வயசு பிள்ளை தள்ளி கொண்டு வீட்டுல வச்சுட்டு கேட்டா நீ ரப்பு பேசிட்டு புரிச்சு காட்டுக்கிடவனா? ஒரு மட்டு மரியாதை கிடையாதா? நீ அவள ரோசமுள்ள ஆம்பளை இருந்தாக்கா, அத்த பொண்ணு மேல ஆசைப்பட்டிய, அவ கழுத்துல ஒரு தாலி கட்டிருக்கலாம்ல, வயசு பிள்ளைய கொண்டு போய் வீட்டுல வச்சிருக்கிய, நாளைக்கு வாயில வயித்துல ஏதாவது ஆயி போச்சுன்னா ஊருக்குள்ள அசிங்கமாயி போகும்ல. அநியாயமா பழி சொல்லாதீங்க. என்ன யாருக்கு அடுத்துட்டு போல? நானா பிரியப்பட்டுதான் போனேன். என் உயிரே போனாலும் சரி, நான் மாமனை தான் கட்டிக்குவேன். எவ்வளவு ஒருத்தி மனசுல சுமந்துட்டு ஆசைய விட என்ன பெத்துவ நெஞ்சில சுமந்துட்டு வேதனை தான் எனக்கு பெருசு. நான் என் அப்படிக்கு வச்ச கொல்லி இல்லை, ஆத்த நெஞ்சில எரிஞ்சிட்டு இருக்கு. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் எனக்கு இந்த குடும்பத்துக்கு ஒட்டு உறவே கிடையாது. இனிமே எவனாவது என் உணர்ச்சிகளோட விளையாடு நினைச்சா ஒரு எரிச்சி சாம்பலாக்கிட்டேன். இனி ஒரு நிமிஷம் இங்க நிக்கிறதுக்கு ஆகாது.
இப்ப நீ வீட்டுக்கு வர போறியா இல்லையா? போங்கம்மா. மாமா, மாமா என்ன விட்டு போயிடாதீங்க மாமா. அத்தை, என்ன விட்டு போயிடாதீங்க அத்தை. செல்வி, ஊர் பஞ்சாயத்தே கூடி அம்மாடி நீ பிரபாகரனியே கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லியிருந்தா கூட முடியாதுங்க. எங்க அப்பா ஆத்தாள கேட்காம நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன் நீ சொல்லியிருந்தா உன்னை பெத்ததுக்கு நான் பெருமைப்பட்டிருப்பேன். அதை விட்டுட்டு அவ்வளவு பேர் முன்னாலையும் நினைச்சேன்டா பொண்ணை பஞ்சாயத்துல கொண்டு வந்து நிறுத்தின நீங்க நரி மாதிரி பொண்ணை வீட்டு கூட்டிட்டு வரும்போதே நினைச்சேன். இங்க வந்த உடனே உன் கொலகார பத்திய காட்டுவேன். என் கௌரவத்தைய காலில் போட்டு மிதிச்சுட்டா அடிக்காம என்ன பண்ண? தோளுக்கு மேல வளர்ந்த ஆம்பளை பையனவே கை நீட்டி அடிக்கிறது தப்புன்னு நினைக்கிற சாதி சனத்துல பிறந்துட்டு வயசுக்கு வந்த புள்ளைய கை நீட்டி அடிக்கிறான். இதுல குல கௌரவத்தை பத்தி பேசுறான். என்ன கையா டேய் டேய் நான் கூப்பிட்டேன் அங்கசாமி. ஆமாண்டா, உன்னைத்தான் ஆக்கி போட்டு சாப்பிட்ட எச்சு தட்ட கழுவி கமுத்துற கம்மி நாட்டி நீ எனக்கு பஞ்சாயத்து பண்ண வந்துட்டியா? டேய் எனக்குன்னு ஒரு பொண்ணு உள்ள ஆகி போச்சுன்னா பொங்கி போறதுக்கு இடத்தெல்லாம் இருக்குமேனு காலம் பூரா கல்யாணமே பண்ணிக்காம இருந்துட்டான. நீ என்னடானா ரெண்டு குடும்பத்துக்கு ஆகி போட்ட பாவத்துக்காக என்ன போய் கம்மனாட்டின்ட்ட? பரவாயில்ல விடுறா, ஒரு இடத்துல வேலை செஞ்சேன்னு வச்சுக்கா ரொம்ப நாளைக்கு வெளியே அனுப்பும்போது வெறுங்கையோட அனுப்புவாங்க, பணம் கொடுத்து அனுப்புவாங்க. ஆனா நீ பட்டம் கொடுத்து அனுப்புற எப்படி அது? கழுவி ஊத்துற கம்மனாட்டின்னு திருவாத்தாண்டா நீ இந்த நான் இங்க கிடக்கிறான்ட. நான் பாக்குற மாப்பிளைக்கு தான் நீ கழுத்த நீட்டணும். நான் உங்க பொண்ணுப்பா, உங்க வீராப்பு எனக்கு இருக்கு. தாலி கட்டிட்டு கண்டவன் கூட ஓடி போனாதான் அவன் மானம் கெட்டுவன்னு அர்த்தம் இல்ல. மனசுல ஒருத்தனை நினைச்சிட்டு மத்தவனுக்கு கழுத்த நீட்டினா அவன் மானம் கெட்டவதான். என் உசுரே போனாலும் சரி, என் மச்சான தவிர வேற யாரையும் கட்டிக்க முடியாது. பிரபாகரா, உங்க குடும்பத்துக்கு யோசனை சொல்றதுனாவே மனசுக்குள்ள வர கருக்குங்குதுரா. இப்பதான் உங்க மாமன் பட்டம் கொடுத்து அனுப்பிச்சான். மருமகன் நீ என்ன கொடுக்க போறியோ இருந்தாலும் என் மனசுல உள்ளதை சொல்லிடுற. விதப்பு மட்டும் விவசாயம் இல்லடா, பயிரை பக்குவமா அறுத்தெடுக்கணும். அந்த பொண்ணு மனசுல ஆசையை வதச்சிட்டு இப்போ அம்போன்னு விட்டுட்டு போனா அந்த ஆண்டவன் கூட ஒன்னு மன்னிக்க மாட்டான்டா. பொம்பளைய வைராக்கியக்கா இருக்கடா, கடைசி வரைக்கும் போராடி பாப்பாளுங்க. தோத்து போயிருவான்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, செத்து போயாவது ஜெயிச்சிருவாளுங்க. இந்த வீட்டுல ஏற்கனவே ஒரு சாவு விழுந்ததே என்னால தாங்கிக்க முடியல. அந்த வீட்லயும் ஒரு சாவு விழுந்தா அதுக்கு நீ தாண்டா பொறுப்பு. முதலாளி
அவன் சொன்னே அவன் தூக்க முடிஞ்சு தூங்கிக்கிறேன், ஊர் வந்தோட எழுப்பி விடுங்கிறேன், ஸ்டாரிங் புடிச்சு தூங்குறேன். நான் நம்பி நான் அந்த வண்டியில உட்கார முடியுமா? சோ ஐ ஜம்ப். ஓ ஐ சி. உங்களுக்கு எப்படி இங்கிலீஷ் தெரியும்? நாங்க ஸ்டாரிங் பார்க்கறோம்ல. நம்ம எல்லாம் தமிழர்கள். சரி வாங்க, தமிழ் வாழ்க. வாங்க வாங்க. விருப்பம் இல்லாதவளை கட்டி கொடுக்கறத விட ஒரு துளி விஷம் கொடுங்க, ரெண்டு பேரும் குடிச்சிட்டு போய் சேர்ந்துறோம். இன்னும் பத்து நிமிஷத்துக்குள்ள பொட்டி படுக்கையோட மாப்பிள்ள வீட்டுக்கு போக தயாராகணும். எந்த மலை முழுங்கி வந்து கல்யாணத்தை தடுத்துறான் நான் பாக்குறேன். அதை விட்டுட்டு ரெண்டு பேரும் வரமாட்டேன் கிரமாட்டேன் அழிச்சாட்டியம் பண்ணீங்க, சேர்த்து வச்சு விட்டுறேன். வெளியில போங்க. இன்னும் ரெடி ஆகலையா? மாமா மாமா செல்வி விஷத்தை குடிச்சிட்டா மாமா. யாரு ஏன் பொண்ணா? நீ போய் வேலைய பாரு. என்னங்க நம்ம பொண்ணு விஷத்தை குடிச்சிட்டான்னு சொல்றாங்க? ஏய் அவ கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக இத நடிச்சிட்டு இருக்கா, போய் ரெடி பண்றீ. செல்விய கட்டாயப்படுத்தி மாப்பிள்ள விட்டு கூட்டிட்டு போனாங்க, அதுல அவளுக்கு இஷ்டம் இல்ல, அதனால விஷத்தை குடிச்சிட்டான். என்ன தைரியம் இருந்தா என் வீட்டு வாசப்பிடிய மிதிப்ப? போட வெளிய. மாமா செல்வி விஷத்தை குடிச்சிட்டா. போடா மாமா, என் மலகிற கோர்ட்ல அவளை அநியாயமா சாகடிச்சாதீங்க. போடா மாமா, அவளை ஆஸ்பத்திரி கொண்டு போட. போடா வெளிய.
படுத்திட்டு போய் கோயில்ல வச்சு கல்யாணம் பண்ண போறான்னு சொன்னீங்க, வண்டி கோயில தாண்டிருச்சடா. முதலாளி, உங்க பொண்ணு உண்மையிலேயே விஷத்தை குடிச்சிருச்சு. முதலாளி, இந்த நாய்ங்கெல்லாம் பொய் சொல்றானுங்க. டேய், அப்ப வண்டி ஆஸ்பத்திரி தான் போகுது, வண்டி ஏறா. மட்டுமரியலாம் மாமன் மருமனு சேர்ந்தாங்களா? வில்லு வண்டி கோயில தாண்ட உடனே ரெண்டு குடும்பம் ஒன்னா சேர்ந்துருச்சுல்ல? சேர்ந்து தயிர்தான் கிடையாது. பொண்ணு மருந்து குடிச்சிட்டா நம்ம பொழைப்பாளா? கஷ்டம்தான். கண்ணுல வர மாதிரி மருந்த வச்சுதான் நான் வாயா. மாமன் மருமன் ஒண்ணு சேர்ந்தானுங்க, இனி நம்ம ஊருக்குள்ள குடியிருக்க முடியாது. என்ன நீ அறுத்துக்கிட்டா நகரியா? நீ போய் அந்த மேசுக்காரன் போட்டு தெளிவு. ஐயா, இது பாவம் இல்லைங்களா? என்னடா பாவம் பைத்தியம் நாய்? இது பாரு, மாமன்காரன் கொலை பண்ணிட்டா பிரபாகரன் சொன்னோம்னா அப்பனை கொலை பண்ணது பழி வாங்குறதா கொலை பண்ணான்னு சர்க்கார் நம்ம சட்டம் நம்ப. ரெண்டு பேரும் மேல போயிருவாங்க. பெருசிலண்டு சிறுசிலண்டு ஜெயிலுக்கு போயிரு. நாம நிம்மதி இருக்கலாம்ல? நீ போய் வேலை பாரு. டே மணியா, நீ அரசியல் தெரிஞ்சுக்கோனு. எங்க நழுவுறீங்க? இருக்கு. ஐயோ மாப்ள, மாப்ள, ஐயோ நீங்க எதுக்கு நாங்க முதலாளி அடிக்கணும்? நாங்க எதுக்கு இருக்கோம்? அடிங்க, போலீஸ் கூப்பிடுங்க.
அவனுக்கு வேற அடி வாங்க. எத்தனை பேர் அடி வாங்க முடியும்? இட்ஸ் டூ பேட். இது எதுக்கு போலீஸ்காரன் விட்டு பிடிக்குவானு? ஏனப்பா என் கையால எதுக்கு மாமா? அதான் பிள்ளைங்க வந்துட்டாங்கல்ல. அஞ்சு விரலும் ஒன்னா இருந்தா தான் அள்ள முடியும். ஆனா இந்த அறிவு நான் ஆத்திரப்பட்டு அருவாள் எடுக்கிறப்போ இல்லாம போச்சு. இந்த ராசா மகன் எங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, இனி இந்த ஊருக்கே வழிகாட்டுவான். ஒரு ஜோரான திருமணி கண்ண சிமிட்டு மானே இங்கு நான் பாடும் இசை கேடு மகந்தா புது ராகம் படிக்க இளரோசா மலரும் அதை லேசா ரசிக்க சொல்ல ஏதேதோ சரி இருக்க வைகாசி வெள்ளிக்கிழமை தானே ஒரு ஜோரா.